रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदां भज युग्मरुग्मव्यामोहतत्पदितराणि त्रिनायवेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्तदिग्मां सुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे. ஆளவந்தார் அருளை செய்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிற உயர்ந்த ஸ்தோத்திரமானது ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது என்று சொன்னேன். இதை பார்த்துதான் ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணுங்கிறதே எல்லாரும் நிர்தாரணம் பண்ணால் ஸ்தோத்திரத்தினுடைய கிரமம் ஆச்சாரியால் பண்ண ஸ்தோத்திரங்கள்லாம் கிரமம் மாதிரி இருக்காது. ஒரே கிரமத்தில் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதா இருக்கும். அந்த கிரமத்துக்கு முதல் ஆதர்ஷம் நம்ம ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான். அதில் ஆரம்பத்தில் முதல்ல மூணு ஸ்லோகங்களில் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுறார். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் என்று ஆரம்பித்து ஆச்சாரியர் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுறார். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னா பெருமாளை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். நாதமுனிகளை ஆச்சாரியை ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், பெருமாளை எப்போ சேவித்தாலும் ஆச்சாரியனை முன்னிட்டு சேவிக்கிறது விசேஷம். அது ரசங்கிற சுவாமி தேசிகன் பகவத் வந்தனம் சுவாத்தியம் குருவந்தன பூர்வகம் க்ஷீரம் சர்க்கரையா யுக்தம் சொதத்தேகி விசேஷதா. பாலே மதுரமாக இருக்கும், அது சர்க்கரை சேர்த்தால் இன்னும் மதுரமாக இருக்கும். அதுபோல் பகவத் வந்தனம் அப்படிங்கிறதே மதுரமான விஷயம், பகவானை சேவிக்கிறதே மதுரமான விஷயம். குருவந்தன பூர்வகம் அப்படின்னு குருவந்தனத்தை முன்னிட்டு பகவானை சேவிச்சோம்னா இன்னும் நம்ம சோத்தியம் இன்னும் சுவாத்தியமாக இருக்கும், இன்னும் போக்கியமாக இருக்கும். அதனால தான் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேங்கிறார். என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு அப்படின்னு ஆரம்பித்து குரு பரம்பரை மொத்தத்தையும் சொல்கிறார். பின்னொரு நாள் பெரும்போதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னரே அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் இந்நமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன். இந்த கிரமத்தில் போய் எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன் அப்படிங்கிறார். அதனால் ஆச்சாரிய வந்தனம் முதல்ல இருந்து அந்த கிரமத்தில் பகவத் வந்தனம் போனால் அது பரம போக்கியமாக இருக்குமா. அதனால் சுவாமி நாதமுனிகளை குறித்து முதல் மூணு ஸ்லோகம் இருக்கு. நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வீதாக்யராசையே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்வஜானானுராக மகிமாதிசயாந்த சிம்னே நாதாய நாதமுனையே அத்ர பரத்ர சாபி நித்யம் யதீய சரணௌ சரணம் மதீயம் பூயோ நமோ பரிமுச்சாச்சுத பக்தி தத்துவ ஜானாமிருதாத்தி பரிவாக சுபைர்வசோபிஹி லோகே வதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனையே யமினாம் வராயான்னு மூணு ஸ்லோகம் இருக்கு. நாதமுனிகளுடைய பெருமைகள்லாம் இதில் இருக்கு. அவருடைய ஞானம், அவருடைய வைராக்கியம், அவருடைய பக்தி, இதுக்கெல்லாம் எல்லை கிடையாதான். நமோ அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே அச்சிந்தியம், நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு ஞானம் நாதமுனிகளுடைய ஞானம். அச்சிந்தியம் அத்தம் அக்லிஷ்டம் அப்படிங்கிறார். அச்சிந்தியம்னா நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவு ஞானம் இருக்குமா நினைச்சு கூட பார்க்க முடியாது. சர்வஜான பகவானுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஞானம். அத்தம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமானது. அக்லிஷ்டம் அப்படின்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லை, கஷ்டமே இல்லாமல் அனாயாசம் வரக்கூடிய ஞானம்.
விசேஷமான அர்த்தங்கள்லாம் நாதமுடிகளுக்கு தோணுமா? அது எத்தனையோ தடவை கஷ்டப்பட்டு சிந்திச்சு 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 தோண வேண்டிய அர்த்தங்கள் எல்லாம் அனாயாசமா நாதமுடிகளுக்கு தானா தோணும். பகவத் அனுகிரகத்தினாலே தோணும் அது. அதனால அச்சிந்தியா அற்புத அக்லிஷ்டமான ஒரு ஞானம், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இதெல்லாம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. பகவத் பக்தி அப்படிங்கிற சமுத்திரம், ஜலம் இருக்கிற சமுத்திரம் மாதிரி பக்தி இருக்கிற சமுத்திரம், அதுவும் அகாதம், ரொம்ப ஆழமே கண்டுபிடிக்க முடியாத அளவு அதிகமாக ஆழத்தில் இருக்கக்கூடிய பகவத் பக்தி சமுத்திரம்னா அதுதான் நாதமுனிகள் அப்படிங்கிற. அந்த நாதமுனியுடைய திருவடிகளை தான் இந்த லோகத்திலையும் எனக்கு அந்த திருவடிகள் தான் உபாயம். ஸ்ரீவைகுண்ட லோகம் போனாலும் அந்த நாதமுனியுடைய திருவடிகள் தான் எனக்கு பலன், அங்கேயும் அவரை தான் சிரிச்சுட்டு இருக்க போனேன். லோகேவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனையே எமினாம் வராயா அப்படின்னு முனிவர்களுக்குள்ளே சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய நாதமுனிகளுக்கு நமஹா என்று சொல்லி மூணாவது ஸ்லோகம். இந்த மூணு ஸ்லோகத்திலையும் நாதமுனியுடைய பெருமைகளை நிறைய சாதிச்சிருக்காராம். தேசியம் சொல்றார், பகவத் பக்தி தத் ஸ்னேகோ லோகானுகிரகா இத்யமி பிராதான்யேன பிரகாசியந்தே தத் ஸ்வபாவாக திரிஷு கிரமாது. மூணு ஸ்லோகத்தில் இருக்கிற சுருக்கமாக மூணு விஷயமா சொல்லணும்னா, முதல் ஸ்லோகத்தில் பகவத் பக்தி அப்படிங்கிற நாதமுனிகளுக்கு இருக்கக்கூடிய பகவத் பக்தி அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படிங்கிற மாதிரி பகவத் பக்தி சமுத்திரம் அவர் அப்படின்னார். ரெண்டாவது தத் ஸ்னேகவு அப்படிங்கிறார், பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்னேகம் இருக்கும் இல்லையோ, அதை ரெண்டாவதுல சொல்றார். பிரீத்தி ரொம்ப அதிகம். தஸ்தை நமோ மது ஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞான அனுராக மகிமா திசையாந்த தீம்னே. ஸ்னேகத்தினுடைய ஒரு எல்லை நிலம் நாதமுனிகள். கண்ணன் கிட்ட அத்தனை ஸ்னேகம், ஆனந்தமா ஆடக்கூடிய அளவு, மேகத்தை பார்த்தா கண்ணன் அப்படின்னு நினைச்சு துள்ளி குதிக்கிற அளவு ஒரு ஸ்னேகம். மூணாவதுல லோகானுகிரகம், அந்த நாதமுனிகள் பரம அனுகிரகத்தோடு கூட நமக்கு சாஸ்திரங்களை பிரகாசம் பண்ணார். நாய தத்துவம் முதலான கிரந்தங்களை எல்லாம் சாதிச்சிருக்கேன். அதை நாதமுனிகள் வெளியிட்ட சாஸ்திரம் தான் இப்போ நம்ம கையில் இருக்கு. தரிசனம் அப்படிங்கிறது, விசிஷ்டாத்வைத தரிசனம்ங்கிறது நாதமுனிகள் வெளியிட்டு அருளியது தான். ஸ்ரீபாஷ்யத்திலேயே கூட நாதமுனி காரிக்கைகள் அப்படின்னு நாதமுனிகளுடைய ஸ்லோகங்கள்னு சிலது எடுக்கிறார். நாதமுனியுடைய மதத்தை பல விதத்தில் காமிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார். அவர் தான் ஆரம்பம் நோக்கு, நாதோ பஜ்ஞம் பிரவிருத்தம். நாதமுனிகள் தான் ஆரம்பித்து வச்சாருங்கிறார் தேசியம். பகுபீர் உபசிதம் யாமுனே ய பிரபந்தைஹி. ஆள் வந்தார் தான் வளர்த்தாராம், ஆரம்பிச்சதவர் வளர்த்தவர் இவர். திராத்தம் சமயக் யதிஹீந்திரைஹி, காப்பாற்றி கொடுத்தவர் ராமானுஜர் அப்படிங்கிறார். ராமானுஜ தரிசனம் பேரே தவிர ராமானுஜர் தான் ஆரம்பித்தாருங்கிறது கிடையாது. அனாதியான உபனிஷத் தரிசனம் அதுக்கு இந்த லோகத்தில் இப்போ அதுக்கு பரப்ப ஆரம்பித்தது நாதமுனிகள். அதனால் லோக அனுகிரகம், பரமயோகியாக இருக்கிறவர் லோக அனுகிரகத்தோடு கூட நமக்கு தரிசனத்தையும் கொடுத்தார், 4000 திவ்ய பிரபஞ்சத்தையும் கொடுத்தார். ரெண்டுமே அவர் தான் கொடுத்தது. அதனால் மூணு ஸ்லோகத்தையும் பகவத் பக்தியையும் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகத்தையும் லோக அனுகிரகத்தையும் இது மூணையுமே காமிக்கிறாராம். அப்புறம் ஸ்லோகத்தில் எல்லா விஷயமும் இருக்கும். பிராதான்யேன, இந்த மூணு தான் பிரதானமாக இருக்கு. ஒரு ஸ்லோகத்தையும் ஒன்று ஒன்று பிரதானம். அப்புறம் ஞானம்னு ஒன்று சொல்லியிருக்காரு, நாதமுனுடைய அத்தியந்தமான அற்புதமான ஞானம்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஸ்லோகத்துலேயும் ஞானம் சொல்கிறாரு. அப்படின்னா ஞானம் இதுக்கு தேவையாக இருக்கு, ஞானம் மாத்திரம் சொல்ல வைராக்கியம் சொல்லியிருக்கார். வைராக்கியம் பரபக்தி ஞானம் இதெல்லாமே ஒன்றுக்கு ஒன்று உபகாரம். நல்ல வைராக்கியம் பக்தியும் இருந்தால் தான் ஞானம் வரும். நல்ல ஞானம் இருந்தால் தான், தெளிவான ஞானம், சந்தேகம் இல்லாத இது வேணும் இது தேவை இது தேவையில்லைங்கிற ஞானம் இருந்தால் தான் வைராக்கியம் வரும், அப்போ தான் பக்தி பிறக்கும். பகவான்கிட்ட நல்ல ஞானம் இருந்தால் தான் பகவான்கிட்ட பக்தி வரும். ஏஹா, ஞானங்கிறது முதல், அதிலிருந்து வைராக்கிய பக்தியெல்லாம் வரணும். வைராக்கிய பக்தினால நல்ல ஞானம் வரும், ஞானத்தினால வைராக்கிய பக்தி வரும். இப்படிதான் இருக்குது. ஞானத்தில் மூணையும் சொல், மூணு ஸ்லோகத்துலையும் ஞானம் சொல்லியிருக்கார். ஏன்னா ஞானம் இருந்தால் தான் பக்தி வரும், ஞானம் இருந்தால் தான் வைராக்கி வரும், ஞானம் இருந்தால் தான் லோகானுகிரகம் பண்ண முடியும். அதனால் அதையும் சேர்த்து சொல்லியிருக்கார். இப்படி பல விதமான வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. இதுக்கு கரணத்ரய சம்பந்த பிரதிபந்த பிரசாந்தையே
திரிவாரம் மங்களாச்சாரஹா இதி கேஜித் பிரஜக்ஷதே. ஏ மூணு ஸ்லோகத்தில் சொன்னார், மூணு ஸ்லோகத்தில் நாதமணி நமஸ்காரம் பண்றார் அப்படின்னா திரிவாரம் மூணு தடவை சொல்லிருக்கார். மூணு தடவை சொல்றதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, ஒரு தாத்பரியம் சொல்றார், கரணத்ரயா, நமக்கு மூணு கரணங்கள் இருக்கு, மனசு வாக்கு சரீரம், இந்த மூணு, இந்த மூணு நாளையும் வரக்கூடிய தடைகள்லாம் போகணும், அதுக்காக மூணு தடவை சொல்றார். மனசினாலையும் சரீரத்தினாலையும் வாக்கினாலையும் வரக்கூடிய பிரதிபந்தங்கள் தடைகள்லாம் போய் ஸ்தோத்திரம் நல்லா பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ண முடியாதபடி மனசினால தடை வரக்கூடாது, வாக்கினால தடை வரக்கூடாது, சரீரத்தினால உபதிரவங்கள்லாம் வரக்கூடாது. அதனால எப்போ மனுஷனுக்கு பகவான் இந்த மூணு கரணம் கொடுத்துருக்காரோ, உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் அப்படிங்கிறார் ஆழ்வார். உள்ளம் உரை செயல் மனசு வாக்கு கருமம், உள்ள இம்மூன்றையும், உள்ளனா இதை நாம சிருஷ்டிக்கல, பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். இந்த பகவானே கொடுத்த இந்த மூணையும் பகவான்கிட்டே திருப்பி கொடுங்கிறார் நம்மாழ்வார். உள்ளி கெடுத்து இறை உள்ளிருடுங்க, இந்த மூணு தான் நமக்கு ஏதாவது தடையெல்லாம் பண்ணும். நம்ம பகவானை சோத்திரம் பண்ணணும்னு நினைச்சா மனசு எங்கேயாவது இருக்கும், அப்போ சோத்திரம் பண்ண முடியாது, இல்லை வாக்கு வராது, இல்லை சரீரத்தில் உபதிரவங்கள்லாம் வரும். இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதனால் இந்த மூணு நாளையும் வரக்கூடிய தடைகள்லாம் போகணும் அப்படிங்கிறத சூச்சகமாக மூணு ஸ்லோகத்தில் திரிவாரம் மூணு தடவை நாதமுனிகளை ஆச்சாரியனை வந்தனம் பண்ணுறார் அப்படின்னு சில பேருடைய வியாக்கியானம். அந்யே மங்கள பூயஸ்து சித்தி மங்கள கர்மணாம்னு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் மூணுலாம் ஒரு கணக்கு கிடையாது, அதெல்லாம் மங்கள கர்மா தானே, மங்கள கர்மான்னு மேலே மேலும் மங்களம் நிறையா இருக்கணும் அப்படின்னா அப்போ ஒன்றுக்கு ரெண்டு, ரெண்டுக்கு மூணு, மூணுக்கு நாலுன்னு சொல்லுவாள், கணக்கு கிடையாது, திருப்பி திருப்பி சொல்லுவாள். எம்பெருமான் நாம அவ சொல்கிற மாதிரி மங்கள கர்மங்கள்லாம் திருப்பி திருப்பி பண்ணால் நல்லது தானே, எத்தனைக்கு எத்தனை பண்ணுறோமோ அத்தனைக்கு எத்தனை நல்லது தானே. அதனால் மூணுங்கிறது இப்போ வேதத்திலேயே மூணு கணக்கு உண்டு எப்பவுமே, ஓம் சாந்தி 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 ஹீன் மந்திரத்தில் வருதல் மூணு தடவை சாந்தி இல்லை, எதுக்கு எடுத்தாலுமே வேதத்தில் மூணு வரும், திருஷத்யாகி தேவாக திருஹி தேவானாம், தேவர்களுக்குலாம் இதுவே மூணு வாட்டி சொல்லணுமா, சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லணும். அதனால் சில மந்திரங்கள்லாம் மூணு வாட்டி சொல்லணும்னு வரும் யாகத்திலேயே. அதனால் மூணுங்கிறது வைதீகமாக வியாக்கியானம் பண்ணப்பட்ட ஒரு நம்பர் அது. யோகத்தில் கூட மூணு தடவை சொன்னால் ஒன்று உண்டு, மாட்டே மாட்டே மாட்டேன்னு மூணு தடவை சொல்லுவான், இன்னும் திருடமாக சொல்கிறதுக்காக, முடியாது முடியாது முடியாது, செய்கிறேன் செய்கிறேன் செய்கிறேன், இந்த மூணுக்கு அந்த ஒரு பலம் இருக்கு. அதனால் மங்களமான காரியத்தை சொல்லும்போது மூணு தடவை சொன்னார் அப்படின்னா அதை திருப்பி திருப்பி சொல்கிறார் அப்படின்னு தாத்பரியம் அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்ணுறார். இதே மாதிரி பல விதமான வியாக்கியானங்கள் இருக்குது, தேசியனே இந்த வியாக்கியானங்கள்லாம் சிலதெல்லாம் சொல்கிறார். அதாவது தேசியன் வியாக்கியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய வியாக்கியானங்கள் இருந்திருக்குன்னு தெரியுது. இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு சர்வாணி ஏதாணி பாகவத வந்தனானி பகவத்வந்தன் ஆந்திரீகதையா அனுஷ்டீயந்தே கிருஷ்ணஸ்யாபி பிரபந்த நிர்மாணஸ்ய பகவத் அபிவந்தன ரூபத்வாதிதீம். மொத்தமே பகவானை பற்றியான ஸ்தோத்திரம் தான் இது. பாகவதால ஸ்தோத்திரம் பண்ணுறதும் இப்போ இந்த மூணு ஸ்லோகத்தில் நாதமணிகள் இருக்கு சொல்கிறார், அடுத்த ஸ்லோகத்தில் பராசரர், நாலாவது ஸ்லோகத்தில் பராசரர் இருக்கு நமஸ்காரம், அஞ்சாவது ஸ்லோகத்தில் மாதா விதான ஆரம்பித்து நம்மாழ்வாருக்கு வந்தனம் இப்படி வருது. இதெல்லாமே பகவத் வந்தனம் தான், பாகவதால் சேவித்தாலும் பகவானை சேவிச்சது தானே, பகவத் பக்தியினுடைய கடைசி எல்லை தானே பாகவத பக்தி அப்படிங்கிறது. அதனால் பகவத் ஸ்தோத்திரம் தான், பாகவதால் ஸ்தோத்திரம் பண்ணாலும் பகவத் ஸ்தோத்திரத்தெல்லாம் சேர்த்தியது, அது தனியாக சொல்ல முடியாது. தனியன்னு சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு தனியன் நினைக்க வேண்டாம். தனியன் அப்படின்னா என்ன கேட்டால், தனியாக இருக்கிறதுக்கு தனியன் பெயர், பிரபந்தத்தில் சேராது. திருப்பல்லாண்டு சொல்கிறோம், பெரியாழ்வார் பாடின திருப்பல்லாண்டு சொல்லும்போது குருமுக மனசீத்திய அப்படின்னு ஆரம்பித்து பாண்டியன் கொண்டாட இதெல்லாம் தனியன், தனியன்னா திருப்பண்டால் திருப்பல்லாண்டில் இது சேராது, இது தனியாக இருக்கு. பக்தா மதம் விஸ்வ ஜனானுமோதரங்கிறது திருவாய்மொழி தனியன், இது திருவாய்மொழியில் சேராது, அது தனியாக இருக்கிற அப்படின்னால அதுக்கு தனியன் அப்படின்னு பேர், அதை கிரந்தத்தில் அது சேர்க்கக்கூடாது, அது இதுவும் சேர்த்து இதுவும் எல்லாம் ஒருத்தரே பண்ணார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக அவ பிரித்து காமிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப பொறுப்பாக தனியன்னு சொல்லி பிரித்து சொல்லிருக்கா. ஏன்னா பிற்காலத்தில் எல்லாம் ஒன்று சேர்த்துவான், எது எதில் என்ன என்ன ஒன்றுமே தெரியாது.
எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லிட்டு இருப்பா. அதுக்காக அப்படி ஒரு விவஸ்தை பண்ணியிருக்கா. அப்போது இங்கே ஸ்தோத்திர ரத்னத்தில் முதல்ல நாதமுனியில் பற்றி மூணு ஸ்தோத்திரம் பண்ணது, இது தனியன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதுவும் ஸ்தோத்திரத்தில் சேர்ந்தது தான், இது தனியன் இல்லை. தனியன்னா ஆழவந்தார் பற்றி தானே தனியன் வரணும். சுவாதேன்மிக சர்வேஷாம் திரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாவாச யோகீந்திரா சம்வந்தே யாமுனா ஸ்வயம் அப்படின்னு ஆழவந்தார் தனியன் இருக்கு இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு முன்னாடி. அதுதான் தனியா. இது பெருமாள் ஸ்தோத்திரத்தில் சேர்ந்தது தான். இது பொதுவாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஸ்தோத்திரத்தில் பெருமாள் பற்றி ஸ்தோத்திரம் இருக்கும், தனியன் தான் ஆசாரியனை பற்றி இருக்கும் அப்படிதானே. பல்லாண்டு பல்லாண்டுங்கிறது பெருமாளுக்கு, குருமுகமான தீட்சை அப்படிங்கிறது அந்த பல்லாண்டு பாடின பெரியாதுவாருக்கு, அப்படிதானே இருக்கு. நீடாதுங்க அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு, அது தனியன். மார்கழி திங்கள் அப்படிங்கிறது பெருமாளுக்கு. அப்போ ஆச்சாரியனுக்கு பண்ணுறதெல்லாம் தனியனாக இருக்குது, பெருமாளுக்கு பண்ணுறதெல்லாம் ஸ்தோத்திரமாக இருக்குது. அப்படி தான் இருக்குது முக்காசி. இங்கே பார்த்தா பெருமாள் ஸ்தோத்திரத்திலேயும் இந்த ஆச்சாரிய ஸ்தோத்திரம் கலந்துருக்கு. இதை தனியன் நடிச்சுட்டு போகிறாளுங்கிறதுக்காக தேசியத்தினம் வியாக்கியானம் பண்ணுறேன். அதனால் அப்படிலாம் நினைக்காதவங்க, இதுவும் ஆச்சாரிய ஸ்தோத்திரத்தில் சேர்த்தி தான். இதுவும் ஆச்சாரிய ஸ்தோத்திரம் பகவத் ஸ்தோத்திரத்தில் சேர்த்தி தான், தனி கிடையாது அப்படிங்கிறார். ஆச்சாரியனை முன்னிட்டுன்னு பகவானை சேவிக்க போகிறார். இது ரசமான விஷயம் மாத்திரம் இல்லை, சாஸ்திரமும் கூட இதுதான். ஆச்சாரிய தேவோபவ தேசியம் நிறைய எடுத்திருக்கிருப்போம் ஆச்சாரியனை பற்றி. ஆச்சாரியன் வந்தனம் பண்ணுறதை பற்றி நிறைய பிரமாணம் எடுத்திருக்கார். ஆச்சாரிய தேவோபவான்னு தைத்திரி உபனிஷத்து இருக்கு, ஆச்சாரியவான் புருஷோ வேதான்னு சாந்தோக்கு உபனிஷத்து இருக்கு, எஸ் தே வேபரா பக்தி யசாதே மே ததா குரு அப்படின்னு ஆரம்பிச்சு கடவல்லியில் இருக்கு. ரகசியம் நாயத்தில் யசா பகவதி ஏவம் பக்தரி அப்படின்னு இருக்கு. பகவத்கீதையில் ஆச்சாரிய உபாசனம் சௌசம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரகா அப்படின்னு இருக்கு. போதாயினியத்தில் தேவதாயா குரோஸ்சாபி மந்திரஸ்யாபி பிரகீர்த்தநாத் அப்படின்னு இருக்கு. ஜெயாக்கிய சம்ஹிதையில் யஸ்மாத் தேவோ ஜெகநாதா கிருத்வா மத்தியமயீந்தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரவாணினா தஸ்மாத் பக்தி குரௌ காரியா அப்படின்னு இருக்கு. ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தில் தேவமிவ ஆச்சாரிய உபாசித அப்படின்னு இருக்கு. நிறைய சொல்லணும், நிறைய இருக்கு. என்ன அழகான விஷயம்னா, கடைசியில் சொன்னிருப்போம் தேவமிவ ஆச்சாரிய உபாசித. பகவான் கிட்ட எப்படி பக்தி பண்ணுறோமோ அதே மாதிரி அதுக்கு துளியும் குறையாமல் ஆச்சாரியன்கிட்ட பக்தி இருக்கணும். பகவானை உபாசனம் பண்ணுற மாதிரி ஆச்சாரியனையும் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தில் எழுதியிருக்கேன். அப்போ பகவத் ஸ்தோத்திரத்தில் சேர்த்தி தானே இது, அதே மாதிரி இவரையும் பண்ணணும் அப்படின்னா, இது தனியாக இல்லை. மந்திரநாதம் குரும் மந்திரம் சமத்துவேன அபிபூஜையே அப்படிங்கிறார். மந்திரத்தை சொல்லப்பட்ட பகவானையும் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியனையும் அவர் உபதேசம் பண்ண அந்த மந்திரத்தையும் எல்லாத்தையும் சமமாக பாவிக்கணும் அப்படின்னார். சக்ஷுர்கம்யம் குரும் திருஷ்டா சாஸ்திரகம்யம் தூய ஸ்மரேது கரஸ்த முதகம் தெக்வா கனஸ்தம் அபிவாஞ்சதி. இது ஹேகேஸ்வர சமிதையில் கைக்கு நேரம் இருக்கக்கூடிய தெய்வம் தான் ஆச்சாரியர். அவரை விட்டுட்டு எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய பகவானை சேவிப்பானே அப்படிங்கிறார். கைக்கு நேரம் இருக்கக்கூடிய கரஸ்த முதகம் திருஷ்டா, நேர கையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை சாமனாவல் மேகத்தில் இருக்க தீர்த்தம் தான் வேணும்னு சொன்னால் வைத்தியகர்த்தனம் இல்லையா. அதுபோல் பகவதத்துவம் நமக்கு புரியாது, பகவானை நேராக பார்க்க முடியாது நமக்கு. ஆனால் நடவாடும் பெருமாள், உலாவரும் பெருமாள் இவர். அவர் பள்ளிக்கொண்ட பெருமாள் அவர், இவர் உலாவரும் பெருமாள் இவர். கரஸ்த முதகம் திருஷ்டுவா தெக்வா கனஸ்தம் அபிவான் சரி. கைக்கு நேரம் சுத்தமான ஜலம் இருக்கும்போது இது வேண்டாம் எனக்கு மேக ஜலம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிரத்யட்சமாக நேரம் ஆச்சாரியன் இருக்கும்போது அவரை விட்டுட்டு எனக்கு பகவான் தான் வேணும் அப்படிங்கிறது பைத்தியகர்த்தனமாக தான் இருக்க முடியும். ஆக சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறபடினாலேயும் ஸ்வயம் ரகசியமானபடினாலேயும் பரம போக்கியமாக ஆச்சாரிய அனுகிரகம் வாங்கணும். ஆச்சாரியனை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பகவத் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால் ஆச்சாரிய ஸ்தோத்திரத்தில் ஆரம்பிக்கிறேன். இதில் இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டால், நாதமுனிகள் வந்து ஆளவந்தா இருக்கு, சாட்சாத் ஆச்சாரியன் இல்லை. ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னரே அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி.
ஆளவந்தாருக்கு ஆச்சாரியன் மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பிக்கு ஆச்சாரியன் உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருக்கு ஆச்சாரியன் நாகமுடிகள். இப்படி இருக்கு. அப்ப நாகமுனிகள் பிராச்சாரியன் சொல்லலாம், ஆச்சாரியன் சொல்ல ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனா வந்தா பிராச்சாரியன் பேர். ஆளவந்தார் வந்து ஆச்சாரிய வந்தனம் பண்றார் அப்படிங்கிறது நியாயம். ஆனா தன்னுடைய ஆச்சாரியனை வந்தனம் பண்ணல, இவர் பிராச்சாரியனை வந்தனம் பண்ணியிருக்கார், நாகமுனிகளை வந்தனம் பண்ணியிருக்கார். அதுல என்ன ரகசியம்? பகவான உபாசனம் பண்ணணும் இல்ல ஆச்சாரியனை சேவிக்கணும்? பிராச்சாரியனை சேவிக்கிறாரே அது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொல்ற சச்சா ஆச்சாரிய வம்சாஜ்ஞேய சாஸ்திரம் ஒன்று சொல்றது, எனக்கு என்னுடைய ஆச்சாரியன் மாத்திரம் போறோம் அப்படின்னு விட்டுடக்கூடாது. அவருடைய ஆச்சாரியனாரு, அவருடைய ஆச்சாரியனாரு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது குரு பரம்பரான்னு பெயர். இந்த ஆச்சாரிய வம்சகான்னு கொஞ்சம் அந்த ஆச்சாரிய வம்சத்தை சரியா தெரிஞ்சுக்கணும். சச்சா ஆச்சாரிய வம்சாஜ்ஞேய ஆச்சாரிய வம்சத்தை தெரிஞ்சுக்கணும். இவர் தானே ஆச்சாரியன், இவரோட போறோம்னு விடக்கூடாது. ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இதி சரி. பொதுவா குரு பரம்பராயை நமஹா லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாதயாமன் மத்தியமா அஸ்தாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னர். திருமால் கிட்டேந்து ஆரம்பிச்சு நடுவில் நாதமுனிகள் யாமன முனிகள் ராமானுஜர் எல்லாம் இருக்க அஸ்வதாச்சாரியன் வரைக்கும் இருக்கிற குரு பரம்பரைக்கு நமஸ்காரம் அப்படின்னா சந்தோஷம் சங்கரமா இருக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஆச்சாரியானாம் அசௌ அசௌன்னு இவர் இவன் ஒத்து ஒத்தரையா பேர் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு என்னுடைய ஆச்சாரியன் இவர், அவருடைய ஆச்சாரியன் இவர், அவருடைய ஆச்சாரியன் இவர், ஒத்து ஒத்தருக்கும் திருநாமம் இருக்கும், ஒத்து ஒத்தருக்கும் தனியின் ஸ்லோகம் இருக்கும். இந்த ஸ்லோகத்தோடு கூட அந்த திருநாமத்தோடு கூட அவர் அனுசந்தானம் பண்ணணுமா. ஆ பகவத்தஹா பகவான் கிட்டேந்து இல்லை பகவான் வரைக்கும் இந்த ஆச்சாரியில் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாருடைய திருநாமத்தையும் எல்லாருடைய தனியனையும் அனுசந்தானம் பண்ணணும். அது அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால் ஆச்சாரிய வந்தனம் மாதிரி தான், சுவாச்சாரிய வந்தனம் மாதிரி தான் பிராச்சாரிய வந்தனம். அதுவும் சாஸ்திரியமான விஷயம், அதுவும் கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை குறிப்பாக இங்கே சொல்கிறாராம், அதை காமிக்கிறது ஆளவந்தாருடைய அனுஷ்டானம் அதை காமிக்கிறது. ஏன்னா இப்போ நாதமுனி ஆச்சாரியனையும் விட்டுட்டு பிராச்சாரியனை நமஸ்காரம் பண்ணுறாரோ அப்போ அதுலேருந்து இது தெரியுது. இப்போ குருவரப்பி குருவும் நாகமுனியும் பிரணமதி, அதனால் நாகமுனிகளை சேவிக்கும்படியாக மூணு ஸ்லோகம் இருக்கு. அதுக்கு தான் இந்த திருநாமம். இங்கே சஹஸ்ரநாமத்தில் 516வது திருநாமத்தில் அந்த விஷயம் இருக்கு. குரு தத்குரு சம்பாத கால பிராச்சாரிய தாசிய கிருத்து அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன கேட்டால் ஆச்சாரியனும் இருக்கார் பிராச்சாரியனும் இருக்கார், இப்போ ரெண்டு பேரில் யாரை வந்தனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியன் இருக்கும்போது ஆச்சாரியனை வந்தனம் பண்ணணும், பிராச்சாரியன் இருக்கும்போது பிராச்சாரியனை வந்தனம் பண்ணணும். இப்போ ரெண்டு பேரும் இருக்கும்போது யாரை வந்தனம் பண்ணணும்னு கேட்டாங்க, இவரும் இருக்கார் அவரும் இருக்கார், ரெண்டு பேரும் இருக்கும்போது யாரை வந்தனம் பண்ணணும் கேட்டால் பிராச்சாரியனை வந்தனம் பண்ணணும். அதான் அந்த சூக்ஷ்மத்தை சொல்கிறார். குரு தத்குரு குருவும் அவருடைய குருவும் ரெண்டு பேருமா இருக்கும்போது பிராச்சாரிய வந்தனம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதான ஒரு காரணம், அப்போ இவன் போய் ஆச்சாரியனை சேவிச்சா அந்த ஆச்சாரியனை இவனை தடுத்து நிறுத்தி வேண்டாம் எனக்கும் ஆச்சாரியன் அங்கே எனக்கும் பெரிய ஒருத்தர் இருக்க ஆச்சாரியன் இருக்க அவரை போய் சேவியும் அப்படின்னு அவரே சொல்லுவார். அதனால ஆச்சாரியனுக்கு அதுதான் திருவுள்ளம். ஆளவந்தாருடைய ஆச்சாரியன் மணக்கால் நம்பி, அந்த மணக்கால் நம்பியினுடைய திருவுள்ளம் என்னன்னு கேட்டானா, ஆளவந்தார் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதை காட்டிலும் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் மணக்கால் நம்பிக்கும் திருவுள்ளம். உய கொண்டா இருக்கோ அதுதான் திருவுள்ளம். ஏன்னா நாதமுனிகளுடைய காரியத்தை தான் அவன் அழகாக செஞ்சுருக்கான், நாதமுனிகள் தான் சொல்லிட்டு போயிருக்கேன் ஆளவந்தாருக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கடைசியில் சொல்லிட்டு போயிருக்கேன். என்னுடைய பேரன் இருக்கான், நாதமுனியுடைய பேரன் தான் ஆளவந்தார், என்னுடைய பேரன் இருக்கார் அவனுக்கு எல்லாத்தையும் இந்த சாஸ்திர அர்த்தங்கள் இருக்கு, பகவத்கீதா அர்த்தங்கள், பிரம்மசூத்திர அர்த்தங்கள்லாம் இருக்கு, வேதாந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னால் அவனுக்கு சொல்லும்படியான ஒரு சந்தர்ப்பம் வரலை, நீங்கள் அவனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். அதனால தான் அவள் ரொம்ப ஆச்சாரியன் சொன்ன கைங்கரியங்கிறபடினால ரொம்ப பொறுப்பாக கையில் வச்சுருந்தா ஆளவந்தார்கிட்ட சொல்கிறான். ரொம்ப பொறுப்புன்னா ரொம்ப சமப்படுறா அவள் அதுக்கு. சரிதான் அவர் சொன்ன நடக்கலைன்னா சொல்லலை, அவள் தன்னுடைய ஜீவனமே அதுக்கு தான் வச்சுட்டாவா தஞ்சை. அதனால் என்ன பண்ணாங்க கேட்டால் உய்யக்கொண்டார்கிட்ட சொல்லிட்டு போனார். உய்யக்கொண்டார் எப்படியாவது ஆளவந்தார்கிட்ட சொல்லணும் பார்த்தா நடக்கலை. ஆனால் உயக்கொண்டார் தன்னுடைய சிஷ்யர் மணக்கால் நம்பிட்டு போய் நீர் ஆளவந்தார்கிட்ட சொல்லிட்டு இல்லை அவர் தான் சொல்கிறார் பல நாள் பச்சை இட்டுங்கிறார்.
குடும்பனா போய் ஆளந்தார் ராஜாவாயிட்டார். அதுக்குள்ள சோழ தேசத்துல ஒரு பக்கத்துக்கு ராஜாவாக அவர் போய் பச்சை கொடுத்து கீரையெல்லாம் கொடுத்து 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 ஒரு நாள் கீரையை நிறுத்தி யார் கீரை கொடுக்குறா அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்ற இந்த மாதிரி அவரோ பிராமணர் வந்து கொடுத்துருக்க அப்படின்னா அப்ப அவரை பார்க்கணும் அப்படின்னு அவரை பார்த்து என் நித்தியம் கீரை கொடுக்குறங்களே உங்களுக்கு என்ன வேணும் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம் நான் தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணுறதுக்கு சமயம் கொடுக்கணும் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்குற பாவம் ஆச்சாரியன் சிஷியங்கிட்ட கேட்டு வாங்குறேன். ஆச்சாரியன் போய் சிஷியங்கிட்ட போய் கேட்டு வாங்கணுமாண்ணா அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆச்சாரியர் சொன்னதை செய்யணும் அதுதான் அவருக்கு முக்கியம். இவன் சிஷியங்கிறது இல்லை ஆச்சாரனுடைய பேர் என்னாச்சு ஆச்சாரனுடைய பேர் என்ன இத்தனை விசேஷம் அதனால தன்னுடைய ஆச்சாரியன் சொல்றத செய்யணும் முடிச்சு காட்டணும் எப்படியாவது முடிச்சுக்கணும். அதுக்காக அவர்கிட்ட ரொம்ப நாள் அவர்கிட்ட போய் ஒரு சிஷ்யன் ஆச்சாரியர்கிட்ட நிறைய நாள் போய் உபசக்தி பண்ண வேண்டியிருக்க ஒரு ஆச்சாரியன் சிஷியன் கிட்ட போய் பல நாள் உபசக்தி எல்லாம் பண்ணி அவருக்கு இந்த ஞானத்தை எல்லாம் உபதேசம் பண்ணுற கடைசியில் ஆள வந்தாரோ ஒரு ராஜாவா இருந்தாலும் அதுக்கப்புறம் இவர் உபதேசம் ஆனப்பறம் இவர் சொன்னதை கேட்க 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 நித்தியம் அவருக்கு ஆனந்தத்துல ஜலம் வர கண்ணில் ஜலம் வந்து ஒரு க்ஷண காலத்துல மொத்தத்தையும் உதவி தள்ளிட்டு எனக்கு அந்த தெய்வத்தை சர்வசன்மான் பரிசுன்னு உபதேசம் என்ன கடைசியில் பகவத்கீதையில் மாமேகம் சரணம் வரதேன்னு கண்ணன் சொன்னதை என்னையே சரணாகிதி பண்ணி எதை பற்றியும் கவலைப்படாது நான் அவனுடைய யோகக்ஷேமத்தையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு கண்ணன் சொன்னதெல்லாம் அப்படி சொல்லி முடிச்ச உடனே அவர் கண்ணில் ஜலம் விட்டு மாமேகம் சரணம் வரத என்னை சரணாகிதி பண்ணுன்னு சொன்ன அந்த தெய்வத்தை நான் பார்க்கணுமே அப்படின்னா உடனே கூட்டிட்டு போய் அவர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனை சேவைப்படி வச்சு இந்த ரங்கநாதன் இருக்கார் மகா கெட்டிக்காரர் இந்த பட்டினி யாருக்கு எப்படி சேவை கொடுக்கணுங்கிறது தெரியும் அவருக்கு இப்படி ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு எப்படி சேவை கொடுக்கணுங்கிறது தெரியும் பட்டுன்னு அப்படியே அவர் ஆட்கொண்டு விட்டார் ஆள வந்தார் மொத்தத்தையும் விட்டு ஆள வந்தார ரங்கநாதருக்கே தான் எழுதி வச்சுட்டார் ஆள வந்தார். அப்போ ஆள வந்தாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் வரத்துக்கு காரணம் என்ன கேட்டால் ஆச்சாரியன் தான் உபதேசம் பண்ணியிருக்கார். ஆனால் ஆச்சாரியனே இப்படி கஷ்டப்பட்டு பச்சையிட்டு காத்திருந்து காத்திருந்து உபதேசம் பண்ணதுக்கு காரணம் என்ன கேட்டால் நாதமுனிகள் சொல்லிட்டு போனாங்கிறது தான் காரணம். இவர் நாதமுனிகளுக்கு பேரன் அப்படிங்கிறது தான் காரணம். அதனால் அந்த நாதமுனிகளுக்கு தான் நமஸ்காரம் வந்தனம் பண்ணுறது விசேஷம் இவர் தெரிஞ்சிட்டு காரணம் இதுதானே மூல காரணம் எது அப்படின்னா இதுதானே மூல காரணம். தனக்கும் ஏதாவது கொஞ்சமாவது ஞானம் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன கேட்டால் நாதமுனியுடைய அனுகிரகம் தான் காரணம் தாத்தாவுடைய அனுகிரகம் தான் காரணம் இல்லாட்டா வராது. பிதாமகம் நாதமுனியும் விலோக்கியங்கிற எங்கள் தாத்தா நாதமுனியில் பாருங்கிறது அதனால் தனக்கு ஞானம் வரத்துக்கு காரணமும் நாதமுனியுடைய அனுகிரகம் தான். இந்த ஆச்சாரியன் ரொம்ப சிரமப்பட்டு தனக்கு உபதேசம் பண்ணதுக்கு காரணமும் நாதமுனியுடைய ஆஜ்ஞை தான். எல்லாத்துக்குமே மூல காரணம் நாதமுனிகள் தான். அதனால நாதமுனிகளை வந்தனம் பண்ணுறதா மூணு ஸ்லோகம் இருக்கு. தன்னுடைய ஆச்சாரியன் திருவுள்ளம் உகக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலேயும் தனக்கு இந்தளவு ஆச்சார அனுகிரகம் வரத்துக்கு காரணமே நாதமுனியுடைய சம்பந்தம் தான் நாதமுனியுடைய பேரன்தான் அப்படிங்கிறதுனாலையும் ஆச்சாரியன் பிராச்சாரியன் ரெண்டு பேர் இருக்கும்போது பிராச்சாரியனை சேவிக்கிறது தான் ஆச்சாரியனுக்கே திருவுள்ளம் அவருக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் ஆச்சாரியன் பிராச்சாரியன் சந்நிதியில் பிராச்சாரியனை சேவிக்கிறது தான் சாஸ்திரம் அப்படிங்கிறபடினாலையும் ஆள வந்தார் நாசமுடிகளை வந்தனம் பண்ணுறார் அப்படின்னார். ஆள வந்தார் வந்தனம் பண்ணுறது இருக்கட்டும் இதுக்கு இத்தனை அர்த்தம் சொல்ல வரும் தேசியம் அதுதான் ஆச்சரியமாக இருக்கு. இத்தனை அர்த்தம் சுவாமி தேசியம் சாதிக்கிறார்னா இத்தனை ரகசியம் அதில் இருக்கு. அதனால் திருநாமம் குரு தத்குரு சம்பாத கால பிராச்சாரிய தாட்சிய கிருத்து அப்படின்னு ஸ்ரீ சம்பிரதாய பரிசுத்தின்னு ஒரு கிரந்தம் இருக்கு சுவாமி தேசியின் தமிழில் சாதித்த கிரந்தம் இது. சம்பிரதாய பரிசுத்தி நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய பரிசுத்தியை பற்றி சொல்கிறார் அவர். அதுலேயும் இந்த விஷயங்கள்லாம் சாதிக்கு ஏன் ஆள வந்தார் வந்து நாகமணியில் வந்தனம் பண்ணார் ஏன் தன் குரு விட்டுட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி காரணங்கள்லாம் அதுலேயும் சாதிக்கிற இங்கேயும் சாதிக்கிற அப்படின்னு நாதமுனியில் சோத்திரம் பண்ணுறதான் மூணு ஸ்லோகம். அடுத்த திருநாமம் வைகான சாகமாத்யுக்த நதிபேத விசாரக அப்படின்னு 517வது திருநாமம். மூணு ஸ்லோகத்தில் நாதமுனிகளை வந்தனம் பண்ணிட்டு அடுத்து 4வது ஸ்லோகத்தில் பராசரரை வந்தனம் பண்ணுறார். தத்வேன எஸ் சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. பராசரர் அருளிச்சது புராண ரத்னம்
விஷ்ணு புராணம், ஸ்ரீ விஷ்ணு புராணம். அது இல்லாட்டா நமக்கு தத்துவமே தெரியாதான். தத்துவ விவேகா விஷ்ணு புராணாத் அப்படின்னு பழமொழி. விஷ்ணு புராணத்துலாம் தான் தத்துவம் புரியும். பராசருடைய குமாரர் தான் வியாசர், வியாசருடைய திருக்குமாரர் தான் சுகர். ஏன்னா எல்லாருக்குமே மூலமானவர் அவர் தான், பராசரர் தான். வியாசர் பராசரங்கிறவர் வசிஷ்டருடைய பேரர். அப்போ பராசருக்கு ஏன் விசேஷமா இதுல வந்தனம் பண்றார், எல்லா மகிழ்ச்சிகளும் இருக்குச்ச அப்படின்னா, வியாசர் கூட முக்கியம் இல்லை, ஏன்னா வியாசருக்கும் அப்பா தான். வியாசருக்கே பாராசரியர்னு பேர், பராசருடைய குமாரர்னு. வியாசருக்கு உபதேசம் பண்ணவர் மாத்திரம் இல்லை, முக்கியமான புராணம் விஷ்ணு புராணம், தத்துவத்தை சொல்லக்கூடிய புராணம், 18 புராணங்கள்ல சிரேஷ்டமான புராணம், புராண ரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் புராணம், 18வது புராணம் தான் பாகவதம். விஷ்ணு புராணத்தினுடைய ஒரு விரிவு தான் பாகவதம். இதில் இருக்கிறது தான் அதுலேயும் இருக்கும். அப்போ தத்துவங்களில நமக்கு பிரித்து கொடுத்து உபாயங்கள் மோட்சங்கள் இதெல்லாம் காமிக்கிறது விஷ்ணு புராணம். போக அபவர்க்க ததுபாய கதீஹி உதாரா, ரொம்ப உதார பாவத்தோடு கூட பராசர உபதேசம் பண்ணுகாரா நமக்கு. ஜனங்களுக்கெல்லாம் ஹிதத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் மைத்ரேய வந்து கேட்கும்போது லோகமெல்லாம் லோகக்ஷேமத்துக்காக தான் பண்ணியிருக்கார் இந்த விஷ்ணு புராணத்தையே. பராசரர் கடைசியில் சொல்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இருக்குது விஷ்ணு புராணத்தில் கடைசி ஸ்லோகம். இது விதிதமஜஸ்ய யஸ்ய ரூபம் பிரகிருதி பராத்மயம் சனாதனஸ்யாம் சதிசது பகவான் அசேஷ பும்சாம் ஹரிரப ஜன்மஜராதிகாம் சமிருத்தின்னு ஸ்லோகம் அது. இந்த புராணத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவன் பகவான், எல்லா தத்துவங்களுக்கும் சேஷியாக சுவாமியாக இருக்கக்கூடியவன், அந்த பகவான் க்ஷேமத்தை கொடுக்கட்டும்னு கடைசி ஸ்லோகம். யாருக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும் அப்படின்னா அங்கே தான் பராசருடைய உதார மனசு தெரியுது. பொதுவாக ஒரு கதைகள்லாம் சொன்னாலோ புராணங்கள்லேயோ இல்லை ஆழ்வாராச்சாரிய சீசுத்த ஸ்தோத்திரங்கள் சொன்னாலோ கடைசியில் இந்த கதையை யார் பாராயணம் பண்ணுறாலோ அவளுக்கு க்ஷேமம் இருக்கும் அப்படின்னு வரும். பலஸ்திருத்தி அப்படி தான் வரும். இதை யார் கேட்குறாலோ, இதை யார் பாராயணம் பண்ணுறாலோ, இதை யார் அனுமோதனம் பண்ணுறாலோ அவளுக்கெல்லாம், இதை யார் விசாரணை பண்ணுறாலோ அவளுக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு தான் வரும். பொதுவாக எல்லா ஸ்தலத்தையும் அப்படி தான் வரும். இங்கே இவர் என்ன சொல்கிற, நான் விஷ்ணு புராணம் பண்ணியிருக்கேன், இதனால் பகவான் ஹரி பிரசன்னமாக இருக்கார், அவர் இந்த விஷ்ணு புராணத்தை கேட்டவன் கேட்காதவன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறார். சதிசத்து பகவான் அசேஷ பும்சாம், எல்லாருக்கும் விஷ்ணு புராணத்தை கேட்டவனுக்கு அனுகிரகம் பண்ணணும், விஷ்ணு புராணத்தை கேட்காதவனுக்கு விஷ்ணு புராணத்தை கேட்க வச்சு அனுகிரகம் பண்ணணும். அவர் இந்த விஷ்ணு புராணத்தை கேட்டு அந்த பிரீத்தினால ஹரிஹி அபஜன்ம ஜராதிகாம் சமிருத்தியும் அசேஷ பும்சாம், ஒருத்தனை பாக்கி இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஹரியானவர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாருன்னா அப்படிப்பட்ட உதார மனசு. வையத்து வாழ்வீர்கள்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி, வையத்து வாழ்வீர்கள் தான் ஆண்டவர்கள் லோகத்திற்கு மொத்த பேரையும் கூப்பிட்றேன். எல்லாரும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் அப்படின்னு தண்ணியும் கூட்டுக்கிறேன். நானும் நீங்கள், நான் இல்லை வையத்து வாழ்வீர்கள், நான் ஒன்று சொல்கிறேங்கிறது கிடையாது. நாமும், நாம் எல்லாம் ஒரு காரியம் செய்வோம், திருப்பாவை சொல்வோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவை, நம்முடைய பாவை இருக்கொள்ளி திருப்பாவை அப்படின்னு ஆண்டாள் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அவர் பூமாதி வேண்டிய அவதாரம், பூமி பிராட்டியாரான அப்படினால பூமியில் இருக்கிற நம்மளை கூட்டுக்கிறார். வையத்து வாழ்வு, வையன்னா பூமி தானே, பூமியில் இருக்கிற நம்மளை கூட்டுக்கிற பூமாதேவி. பராசரர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார், அவருடைய பரந்த மனப்பான்மை தான் காரணம். அதனால் போகாபவர்க்க ததுபாய கதீஹி உதாரா சந்தர்சயன் இரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயா. அதனால் பராசரருக்கு நமஹாங்கிற ஆளவந்தாருக்கே பராசரம் ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஆளவந்தாருடைய அந்திம காலத்தில் ஆளவந்தார் கடைசியில் பரமபுதிச்சு அப்புறம் தான் ராமானுஜர் வர, அதாவது ஆளவந்தாரை சேவிக்கணும்னு தான் வர, ஸ்ரீரங்கத்துக்கு வர காஞ்சிபுரத்திலிருந்து. அவருக்கு ஆளவந்தாருடைய திருமாளிகையில் வாசலில் நிறைய ஸ்ரீவிஷ்ணுவெல்லாம் இருக்கா, ஒரே கும்பலாக இருக்கு. என்ன விசேஷம், ஆளவந்தார் ஏகாந்தமாக சேவிக்கலாம், இத்தனை பேர் இருக்கா, என்ன விசேஷம் அப்படின்னா, ஆளவந்தார் பரமபதத்துக்கு எழுதிட்டாருன்னா எப்படி இருக்கும் இவருக்கு ராமானுஜர், அவரை தேவிக்கணும்னு எத்தனை ஆசையோடு வந்திருக்கார். இங்கே வந்தால் இவர் பரமபதத்துக்கு எழுதிட்டார், நான் சரி திருமேனியை தான் சேவிக்க முடியும் போலருக்கு, அவரை சேவிக்க முடியாது, அவருடைய திருமேனியை தான் சேவிக்க முடியும் போலருக்கு. சாட்சாத் ஆளவந்தார் தன்னுடைய ஆச்சாரியனை வரிக்கணும்னு ஆசை.
சரி அவருடைய திருமேனியை தான் சேவிக்கலாம் அப்படின்னு திருமேனியை சேவிச்சா மூணு விரல் மடங்கி விடும் ஆளவந்தார் திருமேனியில். இப்படி கூட ஒன்று இருக்குமாண்ணா, மூணு விரல் மடங்கி இருக்குமாண்ணா. என்ன கேட்டால் அவருக்கு திருவுள்ளத்தில் மூணு விஷயங்கள் உண்டுன்னு சொன்னான் சிஷ்யெல்லாம். எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார், பகவான்கிட்டையும் பிரார்த்திச்சுட்டு இருப்பார், மூணு விஷயம் நடக்கணும் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு மகா ஆச்சாரியனுக்கு மூணு ஆசை இருந்திருக்கு. நான் என்ன ஆசைனார், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று, பராசருடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு வைக்கணும் அப்படின்னு ஒன்று, அம்மாழ்வாருடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு வைக்கணும் அப்படின்னு ஒன்று. இந்த மூணு ஆசை. பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னா அது நல்ல ஆசை. ஏன்னா பிரம்மசூத்திரம் வியாசர் பண்ணது, அதுக்கு பாஷ்யங்கிறதெல்லாம் காஷ்மீரில் போய், காஷ்மீர் தேசத்தில் போய் அந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வியாக்கியானம் பண்ணணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ரெண்டாவது பார்த்தா இதுவும் பெரிய விஷயமா சொல்கிறீர்கள், பராசரருக்குடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு வைக்கணும் அப்படின்னா. இதுக்காக ஒருத்தர் ஆசைப்பட்டு அப்படியே அவரை பிராணத்தியாகம் பண்ணி உயிரை விட்டு அதில் கை விரல் மடங்கி இருக்குன்னா நமக்கு புரியல சட்டுன்னு. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயம் ஆனா அப்படின்னு கேட்டால், உண்மையிலே இது பெரிய விஷயம். இது இந்த பேர் வைக்கிறது பெரிய விஷயம். அதாவது ஒருத்தன் தன்னுடைய ஆச்சாரன்கிட்ட இருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்துகிற பிரகாரம் சிலதெல்லாம் சொல்லியிருக்கான் சாஸ்திரங்களில். ஆச்சாரியன்கிட்ட பக்தியோடு இருக்கிறவன் அந்த பக்தியை காமிக்கும்படியே சில காரியங்கள்லாம் செய்யலாம். அதில் ஒன்று, ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனுக்கு ஒரு தனியன் பண்ணி அந்த தனியனை வந்து இவன் ஒரு ஸ்லோகம் பண்ணி அந்த ஸ்லோகத்தை நித்திய அனுசந்தானம் பண்ணிட்டுருக்கலாம். ரெண்டாவது, ஆச்சாரியனுடைய பெயரை வச்சுக்கலாம், அவருடைய தாசன் அப்படின்னு சொல்லி, இந்த ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானோ இல்லை தன்னுடைய குழந்தைகளுக்கோ யாருக்காவது ஆச்சாரியனுடைய பெயர் வைக்கணும் சொல்லியோ. அதுவும் பக்தியினுடைய ஒரு காரியம். எல்லாம் ஆச்சாரியன்கிட்ட பக்தியை இந்த காரியங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்க. மூணாவது, ஆச்சாரியன்கிட்ட ரொம்ப பக்தியோடு கூட தன்னுடைய கட்டவரிலையோ ஏதாவது ஒன்று அர்ப்பணம் பண்ணலாம்னு உனக்கு. இது கொஞ்சம் ராஜசமானது, ஆனால் இதுவும் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இதுதான் ஏகலவியன் பண்ணான். ஏகலவியன் வந்து துரோணாச்சாரியருக்கு கட்டவரில் கொடுத்தான்னு மகாபாரத்தில் வரும். அதை பார்த்தா நிறைய பேருக்கு சந்தேகம், எதுக்கு கட்டவரில் கொடுத்தான், அவர் எதுக்கு கேட்டார்னு. ஆனால் இது சாஸ்திரம். இது ஆச்சாரியனுக்காக கொடுக்கணும். அவன் கொடுக்கணும்னா தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கட்டவரில் கொடுக்கணும். அது அதுவும் ஒரு ஒரு விதமான பக்தி. இதெல்லாம் இதெல்லாம் இது ராஜச பக்தி மாதிரி, இதெல்லாம் ஒரு விதமான பக்தி. இதெல்லாம் நம்ம வந்து தனியன் வச்சுருக்கோம். நம்ம சம்பிரதாயத்தில் எல்லா ஆச்சாரனுக்கும் போய் தனியன் பண்ணி தனியன் ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுறது வச்சுருக்கோம். ஆச்சாரனுடைய திருநாமத்தை பேர் வைக்கிறதும் அதை பேராக வைக்கிறதும் வச்சுருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பேராக வைக்கிறது உண்டு. ஆளவந்தாருக்கு என்ன திருநா என்ன அபிப்பிராயம் திருவுள்ளம் என்னன்னு கேட்டால், பராசரங்கவும் மிகப்பெரிய ஆச்சாரியம், ஜெகதாச்சாரியம் அவர். அதாவது ஆச்சாரிய பரம்பரையில் வராட்ட, ஆச்சாரிய பரம்பரையில் அவள் வரமாட்டான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குரு பரம்பரைங்கிறது இந்த யுகத்துக்கான குரு பரம்பரை, இது கலியுகத்துக்கான குரு பரம்பரை. இது இந்த யுகத்தில் இதுதான் நம்ம சொல்ல முடியும். போன யுகத்தில் எத்தனை ஆச்சாரியெல்லாம் இருந்திருக்கா, அவள் தங்கர் திருவிட குகதேவன் நிறைய பேர் சொல்கிறார். ஒவ்வொரு யுகத்துலேயும் ஆச்சாரிய பரம்பரை நிறையா இருந்திருக்கு. நம்ம இப்போ நம்முடைய இந்த யுகத்தில் நமக்கு அம்மாழ்வார்கிட்டேருந்து ஆரம்பித்து இருக்க குரு பரம்பரையை நம்ம வச்சுருக்கோம். பராசரங்கிற விசேஷமான ஆச்சாரியர், ஜெகத்துக்கெல்லாம் ஆச்சாரியன் ஆகக்கூடியவர். அவருடைய விஷ்ணு புராணம் இல்லாட்டா ஒன்றுமே கிடையாது. பிரம்மசூத்திரத்தோட வியாசர் அடிக்கடி ஸ்மரிய தேஜாங்கிறார், ஸ்மிருதியில் கூட பராசரம் சொல்லிருக்கார் பாருங்க அப்படின்னு வியாசர் எடுத்து காமிக்கிறார் பல இடத்துல. அதனால் அவர் பண்ண உபகாரங்கிறது மகா உபகாரம், பரம உபகாரம் உலகத்துக்கு. அது லோகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அவர் விஸ்வாச்சாரியர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியணுங்கிறதுக்காக அவருடைய திருநாமத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி தான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் சாதாரண, நம்மாழ்வார் திருவாரூரை பாடினார். இன்னும் திருவாய்மீனா சாதாரண கிரந்தம் தானேன்னு தோணும், சாதாரணமாக இருக்காளுக்கெல்லாம் அப்படி சொல்லணும். இதெல்லாம் இந்த வேதத்துக்கு சமமான ஒரு கிரந்தம் அது. நம்மாழ்வார் பண்ணதும் ஒரு மகா உபகாரம். என்ன உபகாரம் கேட்டால், சரணாகதி சம்பிரதாயத்தை காட்டி கொடுத்தார். பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தான் அடுத்த ஸ்லோகத்தில் வருது அவரை பற்றி. மாதா அதுதான், நம்மாழ்வார் இல்லாட்டா சரணாகதி கிடையாது, நம்மாழ்வார் இல்லாட்டா பாஷா ஸ்தோத்திரம் கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் வேத மந்திரங்களை கொண்டு மாத்திரம்தான் பெருமாளை சோத்தம் பண்ணலான்னு இருக்குச்சே அப்படி கிடையாது. நம்மளுடைய வாக்குனாலே நம்ம சோத்தம் பண்ணலாங்கிற காமிச்சவர் ஆழ்வார்கள் தான், முதலாழ்வார்கள் தான் ஆரம்பம். அதனால் இவாளெல்லாம் விஸ்வாச்சாரியர், யோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியர், என்னென்னைக்கும் ஆச்சாரியர். ஆச்சாரிய பரம்பரையில் வரணும்னு இல்லை, பொதுவாகவே ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே ஆச்சாரியர்கள் வரலாம். அதனால் அவள் திருநாமத்தை வச்சு அந்த உபகார ஸ்மிருதி, அந்த உபகாரத்தை ஸ்மரிக்கணும். நாம் பராசரம் மறந்துடக்கூடாது, நம்மாழ்வார லோகம் மறக்கக்கூடாது. மாலாவட்டத்தில் பராசரம் மறந்துட்டு நம்மாழ்வார மறக்கக்கூடாதுங்கிறத ஒரு பேரை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. பராசரா அது என்ன பேருன்னு தெரியாது, அவனுக்கு விஸ்வபானம் பண்ணுவார் அவர் அப்படின்னா அது இருக்குமோ இல்லையோ. அதனால் அந்த ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பராசருடைய திருநாமத்தை வைக்கணும், நம்மாழ்வார் திருநாமத்தை வைக்கணும் அப்படின்னார்.
ஆளவந்தாருடைய இந்த அபிப்பிராயம் அவருக்கு ராமானுஜருக்கு தான் புரியும், செட்டு நமக்கு புரியாது. அப்படியானால் பகவான் அடியனை கொண்டு இதை நிறைவேற்றிப்பான் அப்படின்னு ராமானுஜர் சொல்ல உடனே பற்ற அவர் மூணு வரல் விட்டு போயிட்டு ரங்கநாதன் சங்கல்பிச்சுட்டார்னு அர்த்தம். இவரை கொண்டு நிறைவேற்றிக்கிறது ரங்கநாதன் சங்கல்பிச்சுட்டார். ஆகவே இந்த மூணு காரியத்தை செய்கிறார். சீபாஷ்யம் காஷ்மீரத்துக்கு போய் புஸ்தத்தை பார்த்து சீபாஷ்யம் எழுதுகிறார். பெரிய திருமலை நம்பிகளுடைய குமாரர் ஒருத்தருக்கு அம்மாவோருடைய திருநாமத்தை வைக்கிற திருக்குருகை பிரான் பிள்ளான்னு பேர் அவரு. திருக்குருகை பிரான்ங்கிறது அம்மாவோருடைய திருநாமம். குருகை திருக்குருகூரில் வந்த பிரான்னான் அப்படின்னால திருக்குருகை பிரான் பிள்ளான் அப்படின்னு அவருக்கு பெயர் வைக்கிறார். இவர் தான் அம்மாவோருடைய திருநாமத்தை வைக்கிறார். சடகோபன் அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் பேர், சடகோபன் சடாரின்னு சம்ஸ்கிருத்தில் சொல்லுவார். அவர் தான் இந்த நம்மாழ்வாருடைய விசேஷ பெயரோடு வந்தபடினால்தான் அவர் தான் திருவாமிக்கு வியாக்கியானம் பண்ணதும். முதல் முதல்ல திருவாமிக்கு வியாக்கியானம் பண்ணது அவர் தான். பிள்ளான் தான் ஆறாயிரப்படின்னு திருவாராயிரப்படி வியாக்கியானம் முதல் முதல்ல ஆரம்பம். ராமானுஜரே அவரை கொண்டு நீ எழுது அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு எழுத வைக்கிற, எழுத வச்சு அதை தான் பார்த்து அங்கீகாரம் பண்ணி இனிமேல் இதை எல்லாரும் காலக்ஷேபம் பண்ண வேண்டியது அப்படின்னு வைக்கிற அந்த திருவாராயிரப்படியை. அதனால் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணுற அளவு அத்தனை பெரியவராக இருக்கார் ராமானுஜருடைய பரமசிஷ்யர் பகவத். ராமானுஜர் அந்திம காலத்தில் சயனத்தில் இருக்கும்போது சிஷ்யர்கள்லாம் ரொம்ப சோகத்தில் சோகாத்தால் இருந்தா எல்லாரும் ரொம்ப ரொம்ப சோகம். ராமானுஜர் வரமதிக்க போகிறான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால ரொம்ப சோகம். பிராணத்தியாகம் பண்ணுறவங்க கூட போயிட்டா நிறைய பேர், இனிமேல் அவர் இல்லாமல் நம்ம எதுக்கு அப்படின்னு அந்த அளவு ஆயிட்டா. என்ன குறைன்னா ராமானுஜர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னாரா, நம் பிள்ளான் இருக்க என்ன குறை அப்படின்னா பிள்ளாண்டு கேச்சு உங்களுக்கு என்ன குறை. அந்த அளவு ராமானுஜர் வச்சிருக்கார் இவரை. அவருக்கு இந்த திருநாமத்தை வச்ச பராசர பட்டருக்கு பராசரன் திருநாமம் வச்சார். பராசரப்பட்ட கூரத்தாழ்வாண்டிய குமாரன், கூரத்தாழ்வாண்டிய குமாரருக்கு பராசரன் பெயர் வச்சார். அவர் தான் பின்னால் பராசர பட்டர், அவர் பட்டர்னு சொல்லுவார். ராமானுஜரை வச்ச திருநாமம் இது ரெண்டுமே ஆள வந்தார் சொன்ன நிறைவேற்றி காமிச்சார். அது இனி வரைக்கும் இருக்கு. இனி வரைக்கும் அந்த பிள்ளான் வம்சத்தில் வந்தவாளுக்கு அவள்லாம் நம்மாழ்வா பேரை என்னென்னா வச்சுப்பான். அடிவங்கள் வம்சம்லாம் அந்த வம்சம் இவர் சடகோபன் பேர் மாற்றி மாற்றி நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கும். திருப்பதியில் நிறைய பேருக்கு மாற்றி மாற்றி வந்துருக்கும். அதே மாதிரி பராசர பட்டர் வம்சத்தில் பராசரன் திருநாமம் அவள் வச்சுக்கிறாள். இது வம்சம்னு தான் இல்லை, எல்லாருமே வச்சுக்கிறேன். எல்லாருமே அது ஆழ்வு ஆச்சாரியால் உகந்தது அப்படிங்கிற அப்படின்னால சடகோபன் அப்படின்னு திருநாமத்தை நிறைய பேர் வச்சுக்கிறது உண்டு. பராசருடைய திருநாமத்தையும் நிறைய பேர் வச்சுக்கிறது. எல்லாம் வம்சங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாருமே வச்சுக்கிறது. அப்போ அதனால் அந்த பராசருடைய திருநாமத்தை வைக்கிறது ஆளவந்தாருக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது. அதனால் பராசருக்கு அப்படி ஒரு ஸ்லோகம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் நம்மாழ்வாருக்கு பண்ணுற, நம்மாழ்வார் தான் இந்த கலியுகத்தில் பிரதான ஆச்சாரியனாக இருந்தபடினாலையும் பராசருடைய விஷ்ணு புராணத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப போக்கியமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி அருளிச்சிடுவர். அவர் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது, சர்வாதிகாரமாக இருக்குது, பரம போக்கியமாக இருக்குது. தொண்டருக்கு அமுதுன்ன சொன்ன சொல்மாலைகள் அப்படிங்கிற, தொண்டருக்கு அமுதுன்ன சொன்ன அமிர்தம் கொடுக்குற மாதிரி அமிர்தத்தை கொண்டு வந்து வாயில் வச்சு குழந்தைக்கு ஊற்றுற மாதிரி ஊட்டியிருக்கார் நம்மாழ்வார். அத பராசர பிரபந்தாதபி வேதாந்த ரகசிய வைசத்திய அதிசய ஹேது பூதைஹி. பராசருடைய விஷ்ணு புராணத்தை காட்டிலும் ரொம்ப ஆச்சரியமானது இந்த நம்மாழ்வாருடைய ஒரு சம்ஹிதா சார்வபூமி அப்படிங்கிற மாதிரி உத்தமமான ஒரு கிரந்தம் திருவாய்மொழி. சித்த ரஞ்சகதமைஹி, ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரஞ்சகமாக இருக்கும். சர்வோபஜீவியைஹி, எல்லாரும் திருவாய்மொழி சேவிக்கணும். விஷ்ணு புராணம்லாம் இவ்வா இன்னார் கூடும் இன்னார் கூடாது இன்னார் சொல்லலாம் ஏன்னா புராணம் இல்லையோ. புராணத்துக்கு நியமங்கள்லாம் நிறையா உண்டு. திருவாய்மொழிக்கு ஒரு நியமம் கிடையாது. பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பித்து எந்த யார் வேணால் சொல்லலாம். உபபிரம்மனைஹி மதுரகவ திருபதி சம்பிரதாய பரம்பரையா நாதமுனே ரபி உபகர்த்தாரம். அதெல்லாம் நம்மாழ்வார்க்கு நம்மாழ்வார் ஆச்சாரியன் வர என்ன கேட்டால் நாதமுனிகளுக்கு திருவாய்மொழி உபதேசம் வரத்துக்கு காரணமே மதுரகவிகளுடைய வம்சத்தில் வந்த ஒருத்தர் கண்ணினம் சிறுத்தாம உபதேசம் பண்ணி அதை இவர் திருப்பி லட்சம் அவருக்கு சொல்லி அதனால தான் நம்மாழ்வார் சாட்சாத்காரமே வந்தது. அதனால் ஆச்சாரிய பரம்பரையும் வர மதுரகவி பரம்பரையில் வர்த்த வந்தார் பராங்குஷதாசன் ஒருத்தர் நம்மாழ்வாருடைய தாசன் பராங்குஷதாசன். பராங்குஷன் நம்மாழ்வாருக்கு பெயர். அதனால் பராங்குஷதாசன் ஒருத்தர் மதுரகவியுடைய வம்சத்தில் வந்தவர். அவர்கிட்ட தான் உபதேசம் கேட்டுட்டார் நாதமுனியர். அதனால் அந்த பராங்குஷதாசன் வழியாக மதுரகவி ஆச்சாரியர், மதுரகவியுடைய நம்மாழ்வாரும் ஆச்சாரியர் இப்படி வரும். அதனால் ஆச்சாரியன்தான் வரும். நம்மாழ்வாருக்கு சாட்சாத் ஆச்சாரியனும் கூட, சாட்சாத்தா நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு சாட்சாத் ஆச்சாரியம் நம்மாழ்வார். ஏன்னா யோக திசையில் அது. ஆனால் நம்மாழ்வாருக்காக அடுத்த ஸ்லோகம், மாதா பிதா யுவதயா தனையா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம்
ஸ்ரீமத் ததங்கிரீகுணம் பிரணமாமி மூர்த்னா அப்படின்னு நம்மாழ்வார் தான் எல்லாமேங்கிறார். எனக்கு மாதா, எனக்கு பிதா, எனக்கு யுவதையா, எனக்கு தன என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சொத்து சுகம் மொத்தமும் நம்மாழ்வார் தான். சர்வம் யதேவ எல்லாம் எனக்கு அவர் தான், நம்மாழ்வார் தான். ஆள் வந்தார் சொன்னார், மதன்வயானாம் எனக்கு மாத்திரம் இல்லை, என்னை சேர்ந்தவா எல்லாருக்கும், எங்காத்துல எல்லாருக்கும், எங்காத்து பக்கத்தாத்துக்காரா உட்பட எல்லாருக்கும் அவர் தான், நம்மாழ்வார் தான் இல்லை. ஆத்தியஸ்யன குலபதேகே எங்கள் குலத்துக்கே ஆத்தியபதி. எங்களுடைய குலம் என்னன்னு கேட்டான்னா வைஷ்ணவ குலம், சரணாகத குலம். இந்த குலத்துக்கு கூட்டஸ்தர், கூட்டஸ்தர்னா ஆதி புருஷர். நம்மாழ்வார்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது. வகுலாபிராமம் வகுல புருஷன் சாத்தின்றார் நம்மாழ்வாருக்கு அடையாளம். மகிழ் மாலை மார்பினன் அப்படின்னு ஆழ்வாரே சொல்கிறார், மகிழம்பூ மாலை சாத்தின்றார். வகுலாபரண பெருமாள் அப்படின்னு பேர் அவர். வகுலாபரண பெருமாள் அப்படின்னார் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததன், அதான் அழகாக சொல்கிறார். அவருடைய வகுல மாலை இருக்கொள்ளியவர் அந்த வகுல மகிழம்பூ. அந்த மகிழம்பூவுடைய வாசனை இருக்கான் அவர்கிட்டையும் இருக்கா, அவருடைய வாக்குலையும் இருக்கான், திருவாயிலையும் இருக்கான். ஆத்தியசன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்தத அங்கிரீகுணம் பிரணமாம் இமூர்த்தனா. அந்த நம்மாழ்வாருடைய அங்கிரீகுணம் திருவடி தாமரைகள் ரெண்டையுமே பிரணமாமி மூர்த்னா, என்னுடைய தலையினாலே நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிற இதில் தான் ஒரு சூக்ஷம் இருக்குது. பிரணமாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூர்த்னான்னு ஒன்று சொல்கிறார், நான் தலை வணங்கி, என்னுடைய தலை வணங்கி, என்னுடைய தலையினாலே நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே நிறையா விஷயம் தேசியம் சேச்சுக்க வியாக்கியானத்தில் அதை வச்சுட்டு இந்த திருநாமம் வைகானச ஆகமாத்யுக்த நதிபேத விசாரகா. இந்த பிரணாமங்கிறது எத்தனை விதம், மூர்த்னா அப்படிங்கிறபடினால தலையினாலே நமஸ்காரம் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ தலையினால் நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னா இன்னும் பல விதமாக நமஸ்காரம் இருக்குன்னு தெரியுது. இதில் தலையினால் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி உடம்புல பல விதமாக நமஸ்காரம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, மனசினால் நமஸ்காரம் பண்ணுறதா, வாக்குனால் நமஸ்காரம் நிறையா இருக்கலையோ. என்னென்ன அப்படின்னா ஆகமத்தை எடுத்து பார்த்தோம்னா வைகானத ஆகமத்துலேயும் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள்லேயும் நமஸ்கார பிரபேதங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து இங்கே விசாரம் பண்ணிருக்கேன். வாங்க தேசி தலையினால மனசினால வாக்குனால எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் இருக்குது தலையினாலேன்னு சொன்னது. இதில் ஆகமங்களில் இருக்கக்கூடிய பிரணாமங்களில் முதல்ல பஞ்சாங்க பிரணாமம்னு ஒன்று இருக்குது. பஞ்சாங்கம்னா அஞ்சு அங்கம், குழம்புல அஞ்சு அங்கத்தினாலே நமஸ்காரம் பண்ணுறது. அஞ்சு அங்கம் எதுவும் கேட்டால் ரெண்டு கைகள்னாலையும் ரெண்டு முட்டிங்கால்னாலையும் அஞ்சாவதாக சிரசு, இந்தனாலையும் ஸ்திரீகள்லாம் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கை முட்டிங்கால் சிரசு இதை வச்சுன்னு சேவிக்கிறதுக்கு பஞ்சாங்க பிரணாமம் அப்படின்றது. ஷடங்க பிரணாமம் அப்படிங்கிறது ஆறு இருக்கு, அது ரெண்டு கைகளையும் நீட்டணும், ரெண்டு கால்களையுமே நீட்டணும், அப்புறம் தலை நெற்றியும் நம்மளுடைய வயிறும் இதெல்லாம் சேர்த்து வச்சு கீழே வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஷடங்க பிரணாமம் அப்படின்னு பெயர். தண்ட பிரணாமம், தண்டவத் பிரணாமம் அப்படின்னு பெயர். இதுதான் தண்ட பிரணாமம்னு சொல்லுவாள். இதுதான் கரிதாஸ் போடும்போது அடியன் தண்டன் சமர்ப்பித்த விஜாபனம் அப்படின்னு போடுவாள் லெட்டர் எழுதும்போது. தண்ட பிரணாமம் அப்படின்னா என்ன கேட்டான்னா மொத்தமும் சரீரத்தில் தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் எல்லாம் தரையில் இருக்கும் மொத்தமும். அதுக்கப்புறம் ரெண்டு கையும் நீட்டு முன்னாடி நீட்டி வச்சான்னா மொத்தமும் சரீரில் படுறதுக்கு இதுக்கு தண்ட பிரணாமம் பேர். இது ரொம்ப முக்கியமாக விசேஷமாக சொல்லியிருக்கேன். தண்டம் தான் தடின்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இந்த பிரணாமம் தண்டம்னு நினச்சிருக்கான் அப்படி இல்லை. சமஸ்கிருத்தில் தண்டம் அப்படின்னா தடின்னு இருக்கும். ஒரு தடியை பிடிச்சிட்டு இருக்க தடியை விட்டோம்னா புத்தனை கீழ் விழுந்துருக்கனா எப்படி மொத்தமுமே தரையில் விழுந்துருமோ அந்த மாதிரி பெரியவாளையோ இல்லை பெருமாளையோ பார்த்த உடனே பட்டுனு விழுந்துடும், யோசிக்கவே கூடாது. தண்டத்தை விட்டால் எப்படி விழுவோம், அப்படி விழும்போது பட்டுரும், விழும்போது தண்டம் பாதி விழுந்தது பாதி வேண்டங்கிறது கிடையாது, மொத்தமும் விழுந்துருவோம். அந்த மாதிரி அவளை பார்த்த உடனே அந்த ஒரு பக்தியினால மொத்தமும் கீழே வேணும். இப்படிதான் ராமானுஜர் சேவிச்சான்னு வருது. இதுதான் ராமானுஜர் வந்து திருக்கோட்டியூர் நம்பிகளை சேவிக்கிறாரா, எங்கள் காவேரி கரையில் மணலில் சூடில் அவர் ஆளும் அவர் வர திருக்கோட்டியூர் நம்பிகள் வர குதிக்கிற மணலில் அவர் வரதை பார்த்த உடனே அந்த குதிக்கிற மணலில் அப்படியே விழுந்துட்டார். விழுந்து திருத்தி சேவிக்கிறார், மறுபடியும் சேவிக்கிறார். ஆனால் பக்கத்தில் இருக்கிற சிஷ்யெல்லாம் ராமானுஜர் சிஷ்யா எல்லாரும் அவளுக்காக உள்ளம் பதைக்கிறதுக்கு, ஐயோ இப்படி சேவிக்கிறாரு இந்த சூட்டில் அப்படின்னு. ஆனால் அவரோ பேசாமல் இருக்கார், திருக்கோட்டியூர் நம்பிகள் பேசாமல் இருக்கார். அப்போ ஒருத்தர் மாத்திரம் சொன்னார், இது இது உச்சிதமே இல்லையே என்ன, கீழவர் அவருடைய திருமையின் என்னத்துக்காகும், இது போரும்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, போரும் போரும் எழுந்துருன்னு ஒரு வார்த்தை சொன்னால் உடனே நிறுத்திடுவார் அவர். ஆச்சாரியம் என்ன போருன்னு சொல்கிற வரைக்கும் சேவிச்சுட்டு கொண்டு இருக்கு, அது ஒரு சாஸ்திரம். போரும் எழுந்துருன்னு சொல்கிற வரைக்கும் சேவிச்சுட்டு இருக்கணுமா, நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணுமா,
அது போரும் சொல்லக்கூடாது, திருவேணி வாட்டமாகிடுமே அப்படின்னா உடனே திருக்கோட்டை நம்பி சொல்றார், உன்னதான் தேடிந்திருக்கேன், இந்த மாதிரி சொல்றவா யார் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கேன், இனிமேல் இந்த ராமாயணத்தில் கவனிச்சுக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்புன்னுட்டேன். அதுக்காக இப்படி யார் இருக்கான்னு பார்க்குறேன், இவருக்கு மடப்பள்ளி கைங்கரியத்தை நீ பண்ணணும், இனிமேல் இவருக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து மடப்பள்ளி கைங்கரியத்தை நீ பார்க்கணும், அவர் திருமேனிக்கு நோவு இல்லாமல் வாட்டம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த திருமேனியில் பரிவு இருக்கிறவாள் ஒருத்தர் வேணும், அதனால் நீ பார்த்துக்க வேண்டியது அப்படின்னா அவர் தான் மடப்பள்ளி ஆச்சான் அப்படின்னு பேர், ராமானுஜருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் பண்ண அப்படின்னால மடப்பள்ளி ஆச்சான் பேர், மகாஜானியவர் ராமானுஜர், அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு வேதாந்த உதயனர் அப்படின்னு, உதயனர்னா உதயனருங்கிற ஒரு பெரிய ஆச்சாரியம் ஒருத்தர் நியாயசாஸ்திரத்தில், உதயனாச்சாரியன் பேர், ரொம்ப பிரசித்தமானவர், நியாயசாஸ்திரத்துக்கு எப்படி உதயனரோ அந்த மாதிரி நம்ம வேதாந்த சாஸ்திரத்துக்கு இவர் அப்படின்னு ராமானுஜரே வேதாந்த உதயனும் பட்டம் கொடுத்துருக்கோம், இந்த மடப்பள்ளி ஆச்சாரம் வழியாக வந்த சம்பிரதாயம் தான் தேசியனுடைய சம்பிரதாயம், அதனால் தண்ட பிரணாமம் இது, அஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னு சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணான்னு சொல்கிற வழி, அது அஷ்டாங்க பிரணாமம், அஷ்டாங்க பிரணாமம் கிட்டத்தட்ட இதே வரதான், ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் தலை இதை சேவிச்சுட்டு இந்த அஞ்சாச்சு, இது தவிர மனசு புத்தி அபிமானம் மூணு, அதாவது சில பேர் உடம்பாலும் செய்யுமா ஆனால் மனசுனால இவர் செய்விக்க வேண்டியிருக்கேன்னு இருப்பான், நீ சில பேர் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வாங்க உங்களை செய்விக்கிறேன்னு, ஏன்னா எல்லாருக்கும் நேரம் செய்விக்க வேண்டாம், உள்ளுக்குள்ளே வாங்க உங்களை நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லாமல் சரீரத்தினால் செய்விக்கிறது காட்டில் முக்கியம் மனசினால் செய்விக்கணும், புத்தியினால் செய்விக்கணும், அபிமானத்தினால் செய்விக்கணும், அபிமானத்தினால் சீக்கிரம் என்ன கேட்டால் அடியன் தாசன் இவர் பெரியவர், அந்த ஒரு அபிமானம் நான்கிற அபிமானத்தை விட்டுட்டு அவர் பெரியவர் நாம் தாசன் அப்படின்னு என்ன இருக்கும், அதனால் இது மூணு ரொம்ப முக்கியங்கிறது காமிக்கிறது அஷ்டாங்க பிரணாம், இது போல் துவாதசாங்க பிரணாமம்னு ஒன்று இருக்குது, பன்னெண்டு அங்கத்தாழ பிரணாமம், இந்த மாதிரி பல விதமாக ஆகமங்களில் சொல்லியிருக்கார், இதை தவிர மஸ்திஷ்க பிரணாமம் அப்படின்னா தலையினா தலைக்கு மேலே கைகூப்பி சேவிக்கிறதுக்கு மஸ்திஷ்க பிரணாமம் பேர், எது இதில் இதெல்லாமே மஸ்திஷ்க பிரணாமம் தான், இப்போ சொன்னது மொத்தமும் மஸ்திஷ்க பிரணாமம், ஏன்னா எல்லாம் தலைக்கு மேலே கைகூப்பி தான் வரும், சம்புட பிரணாமம் அப்படிங்கிறதா ஹிருதயத்தில் கைகூப்பி சேவிக்கிற அஞ்சலி முதலான பிரணாமத்தை சம்புட பிரணாமம் அப்படின்னு பேர், பிரக்வாங்க பிரணாமம் அப்படிங்கிறது பற்றும் உடம்பு மாத்திரம் குனிஞ்சு எழுந்து கைகூப்பிறதுக்கு பிரக்வாங்க பிரணாமம், உடம்பு அப்படியே ரொம்ப சாதாரணமாக இது பண்ணுவாள், பட்டுன்னு குனிஞ்சு எழுந்து எழுந்துருவான், எழுந்து கை கூப்பிடுவான், உடம்ப வளைச்சு அது குனிஞ்சிட்டு உடனே எழுந்துக்கிறது, இதுக்கு பிரக்வாங்க பிரணாமம் அப்படின்னு பெயர், இந்த மாதிரி பலவிதமான பிரணாமங்கள்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் இங்கே எப்போ சொல்கிறார், இப்போ ஆளவந்தார் என்ன பண்ணுறக்கார் என்னன்னா பிரணமாமி மூர்த்னா அப்படிங்கிறபடினால நான் வாக்குனால மாத்திரமில்லை மனசினால மாத்திரமில்லை, நான் ஏதோ நான் பிரணமாமின்னு வாக்குனால் தானே சொல்கிறேன், ஸ்தோத்திரம் தானே ஸ்தோத்தமான அப்படினாலும் நான் வாக்குனால் நமஸ்காரம் பண்ணுறேன்னு மாத்திரம் நினைக்காதவங்க, என்னுடைய வாக்குனாலையும் என்னுடைய மனசினாலையும் என்னுடைய சிரசுனாலேயும் நான் நமஸ்காரம் பண்ணேன் அப்படிங்க, தலையெல்லால் கை மாறிலேனே அப்படின்னு வரும் ஆண்டாள் பாசுரத்தில், தலையெல்லால் கை மாறிலேனே அப்படிங்கிற, தலையை கொடுக்கறதுக்கோ இல்லை நான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தலை கொடுக்கறத தவிர வேற என்ன கை மாறு, கை மாறுனா பிரத்யுபகாரம், அந்த தூத்து ஊடுறார் ஆண்டாள் குயில தூது விடுறார், நீ போய் இந்த விஷயத்தை போய் கண்ணன் கிட்ட போய் சொல்லு, சொன்னாலும் உனக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் தலையெல்லாம் கை மாறிலேனே அப்படிங்கிற, இதெல்லாம் அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கா, சில பேர் என்ன சொன்னான்னா தலையெல்லாம் கை மாறலேனா உனக்கு உபகாரமா என் தலையே கொடுப்பேன் அப்படின்னா, ஆனா வியாக்கியானத்துல அழகா சொல்ற நம்ம ஆச்சாரம் இல்லை அப்படி அர்த்தம் இல்லை, என் தலையை கொடுப்பேன்னா தலையினாலே வணங்கி நமஸ்காரம் பண்ணுவேன்னு அர்த்தம், இது தவிர வேற என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம், ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சொல்ல, சிரசா பிரணாமன் வரும் பாகவதத்தில், பிரிய மஞ்சன் அனாமசான்னு வரும், அதாவது ருக்மிணி பிராட்டிக்காக ஓலையை கொண்டு வந்தவர் ஒரு பிராமணர் ஒருத்தர், ருக்மிணி பிராட்டின் ஓலையை கொண்டு போய் கண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார், அவர் இந்த ஓலையை படிக்க சொல்றார், அவரே படிக்கிற திருமாலியம் பிராட்டியை சேர்த்து வைக்கிறவர் அவர் தான், அவர் திரும்பி வர கொஞ்சம் தாமசம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே பிராட்டிக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே, போன பிராமணனும் திரும்பி வரக்கானுமே, இது என்ன ஆச்சோ கண்ணன் வருவானோ என்னவோனோ ஒரே மனசுக்குள்ளே பதவி எப்பெல்லாம் நிறையா இருக்கும்போது, இவர் அப்படி ஊர்வலமாக போய் இந்த கிரிஜாவுடைய கோயிலுக்கு போயிட்டு வர ஒன்றும் காணுமேனு பார்க்கும்போது தூரத்தில் பார்த்தா அந்த பிராமணர் இருக்க, அவர் வந்துட்டார், போன காரியம் ஆச்சு, போனவர் திரும்பி வந்து தருளியோ, அவர் அங்கேருந்தே கை காமிச்சுட்டார்,
காரியம் முடிஞ்சாச்சுங்கிறத ஏதோ கொடுத்துட்ட பத்திரத்தை கொடுத்தாச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கேருந்து சாட காமிச்சிட்டார். குடனே பிராட்டி இப்போ அவருக்கு ஏதாவது பண்ணலாம், ஏன்னா அவர் போய் அவர் பண்ண உபகாரம் பெரிய உபகாரம் ஆச்சு. கண்ணனையும் வரையும் சேர்த்து வைக்கிறதா சாதாரண உபகாரம், அது இத்தனை பேருக்கு நடுவில் இருக்கும்போது சிசுபாலன் தந்தவசன் இத்தனை பேர் மொத்த பேர் சத்ருக்கள்லாம் இருக்கா, பகவானோடு கூட சேர்த்து வைக்கிற காய்கறி ஆச்சாரிய கைங்கரியம் இது, ஆச்சாரியம் பண்ணுற கைங்கரியத்தை பண்ணிருக்க. அப்போ அவருக்கு என்ன பண்ணலாம்னு தான் பிரியமன் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குப்பையும் பிராட்டி என்ன பண்ணாலாம், நன்னாமசா கை குப்பி அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறான். கை குப்பி தன்னுடைய தலையை குனிஞ்சு அவருக்கு பிரத்யுபாரத்தை சமர்ப்பிக்கிறாளாம். யார்? சாக்ஷா லக்ஷ்மி தேவி, சாக்ஷா பிராட்டி, ருக்மிணி பிராட்டி அவருக்கு இப்படி நமஸ்காரம் பண்ணுறாருன்னு பாகவதத்தில் வரும். அதான் தலையெல்லால் கை மாறிலேனே அப்படின்னு அதை வச்சுட்டு தான் ஆண்டாள் வந்து அங்கே ருக்மிணி பிராட்டி மாதிரி இங்கே கோதை பிராட்டியும் நீ இந்த காரியத்தை செஞ்சு ஆனால் நான் என்னுடைய தலையை கொடுப்பேன் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணுவேன் அர்த்தம். இது ஆச்சரியமாக அர்த்தம் பண்ணுறேன். அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு தன்னுடைய சிரஸ்னாலே நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பிரணமாமி மூர்த்னா அப்படிங்கிறார். நம்மாழ்வார நம்மாழ்வாங்கவர் பிராமண ஜாதி இல்லை, ஆள வந்தாங்கவர் பரம வைதிகர், நாதமுனி வம்சத்தில் வந்தவர். இதை வச்சுன்னு சில பிரச்சனைகள்லாம் அந்த காலத்தில் கிளப்பியிருக்கா. இவர் எப்படி அவரை சேவிக்கலாம், அதுவும் தலையினால் எப்படி சேவிக்கலாம் அப்படி இப்படின்னா கோபம் வந்து தேசியனுக்கு. தெவினோபரிஷத் திருஷ்டு அஸ்ய யாசாத்யம் அத்புதம் சம்யக் ஸ்ருதவதாம் நாத்திர சங்கனீயா உபப்ளவஹா. இது மாதிரி வராதுங்க திருவாய்மொழி சொன்ன நம்மாழ்வாருடைய பெருமை தெரிஞ்சால் யாரும் சொல்ல மாட்டான். நம்மாழ்வாருடைய பெருமையை புரிஞ்சவாளுக்கு இந்த கேள்வி வராது. யாருக்கும் வைஷ்ணவாளுக்கெல்லாம் வரது காணும், விஷ்ணு பக்தாளுக்கெல்லாம் வர காணும், திருவாய்மொழியுடைய பெருமை தெரிஞ்சவாளுக்கெல்லாம் வர காணும். இது தெரியாதவாளுக்கு தான் இந்த கேள்வி வருது. இவருடைய நம்மாழ்வாருடைய அவதார வைபவம்னு ஒன்று இருக்கு. நித்தி சூரியலா வந்து நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார் அப்படின்னு ஒன்று இருக்கு. இவர் அவதாரம் பண்ணிச்சு எந்த மாதிரி அவதாரம் பண்ணார், எந்த மாதிரி யோகம் பண்ணார், இந்த மாதிரி வைபவங்கள்லாம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேள்வியெல்லாம் அங்கே கேள்வி கேட்கக்கூடாத இடம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையோ, அதனால எல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாத இடம் இதெல்லாம். ஏன்னா அவளுடைய அவதாரங்கள் எல்லாமே அப்படி இருக்கு. இப்படி கேள்வியெல்லாம் கேட்டால் என்ன ஆகும்னா அதுக்கு மகாபாரதம் ஒன்று சொல்கிறது. இதெல்லாம் தேவ குக்கியேஷு தானியேஷு ஹேதுர் தேவி நிரர்த்தகா, சிலதெல்லாம் தேவ ரகசியம். அதில் கேள்வி கேட்டான்னா அவன் வினசித்தின்னு அவன் ஆசமாவான் இருக்கு மகாபாரதத்தில். என்ன தேவ ரகசியம் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் சரணாகதி சம்பிரதாயத்தையும் கீர்த்தன சம்பிரதாயத்தையும் பிரசாரம் பண்ணணுங்கிறதுக்காக நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி வைக்கிறார். சரணாகதி சம்பிரதாயமும் கீர்த்தன சம்பிரதாயம் ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு. இந்த ரெண்டு கலியுகத்தில் ரொம்ப பிரதானமாக இருக்கு. இந்த ரெண்டு சம்பிரதாயம் பொது, அதான் வைதிக சம்பிரதாயம் இல்லை. அது வைதிக சம்பிரதாயம்னா வைதிகர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய சம்பிரதாயம் இல்லை. அது இது எல்லா ஜனங்களுக்கும் இருக்க வேண்டிய சம்பிரதாயம். இது சரணாகதியும் யார் வேணால் சரணாகதி பண்ணலாம், கீர்த்தனமும் யார் வேணால் பண்ணலாம். அதனால் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறத காமிக்கிறதுக்காக நம்மாழ்வாரை அந்த மாதிரி அவதாரம் பண்ண வச்சு அவரை வந்து அப்ராமணரை அவதாரம் பண்ணி வச்சு லோக உபகாரம் பண்ணுறார் பெருமாள். இதெல்லாம் தேவ ரகசியம் மொத்தமுமே. இந்த தேவ ரகசியத்தில் இது தேவ ரகசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கணும். இதில் காரணங்கள்லாம் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு மேலே ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இவனுடைய புத்தி சாத்துரியத்தை தானே எதையோ வளர்னான்னா அவன் நாசமாவான் அப்படின்னு மகாபாரத்தை சொல்லுறது ஞாபகம் முடிச்சுட்டாருங்க தேசியன். அந்த ஒரு வசனத்தையும் எடுத்து போட்டேன். இத்தியாதி நியாய திருஷ்டியாச்ச தோஷ்டவிய மிக சூரி பிஹி. அதனால் அதெல்லாம் நினச்சி பாருங்கோ, கேள்வியெல்லாம் எதுவும் கேட்காதுங்கோ, நம்மாழ்வாரை சேவிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் திருவாய்மொழி சேவிச்சா புரிஞ்சுடும், எல்லாம் சரியாயிடும். திருவாய்மொழியுடைய பிரபாவம் திருவாய்மொழி சேவிச்சா தெரியும், திருவிருத்தம் திருவாய்மொழியும் சேவிச்சானா நம்மாழ்வாருடைய பிரபாவங்கள்லாம் நல்லா தெரியும். ஆழ்வார்கள்லாம் அவதார புருஷா, எல்லாருமே அவதார புருஷால கேள்வி கேட்க முடியாது. திரௌபதியிட்ட கேள்வி கேட்குற மாதிரி பஞ்சமே பதவி சந்தினா திரௌபதிக்கு அஞ்சு பர்த்தாக்கள், அவள் திரௌபதிக்கு அஞ்சு பர்த்தாக்கள் ஆச்சு, அது நியாயமா? அவன் மனுஷர்கள் இருப்பாளோ அப்படி பதலாமா? நிறைய பேர் விவாகம் பண்ணிக்கலாமா? அப்படி இப்படின்னா திரௌபதி அக்னியில் அவதாரம் பண்ணவர். நீ பண்ணி அக்னியில் அக்னியில் அவதாரம் பண்ணிச்சே திரௌபதி கூந்தலோடு கூட அவதாரம் பண்ணியிருக்கார். பெரிய கூந்தல் ஒன்று அவர் அவதாரம் பண்ணிச்சு, அந்த கூந்தல் இருந்தான் அக்னியில் கூந்தல் போட்டால் என்ன ஆகும், ஆனால் அவர் அவதாரம் பண்ணியிருக்கேன் அந்த கூந்தலோடு கூட. அதனால தான் திரௌபதியுடைய கூந்தலுங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதை தான் துஷ்டாசன் பிடிச்சி வைத்தான், அங்கே தான் அவன் நாசமானான். அந்த கூந்தலுடைய பெருமை கூட அவனுக்கு தெரியல.
திரௌபதி மகாபாரதத்துல திரௌபதி ஒரு கதாபாத்திரம் மாதிரி திரௌபதியுடைய கூந்தலும் ஒரு கதாபாத்திரம். அப்படிப்பட்ட விசேஷம் ஒரு கூந்தல், அது ராஜசூரி யாகத்துல அபிஷேகம் நடக்கிறது அந்த கூந்தலுக்கு. யுதிஷ்டரோடு கூட உட்காந்து வச்சு ராஜசூரி யாகத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட கூந்தல்னு பாகவதத்துல வரும். அதை போய் துஷாசனம் பிடிச்சி இருக்கிறான், அது விஷயம் தெரியாதவன். அதான் அவன் கையை உடச்சிட்டான் கடைசியில் ஜீவன். அப்போ அதே மாதிரி திரௌபதியினுடைய பெருமை என்னன்னு கேட்டானா, அவன் அவதாரத்திலிருந்தே பெருமை இருக்கு. சீதாதேவி எப்படி அவதாரம் பண்ணாரோ அந்த மாதிரியான ஒரு அவதாரம் தான், அக்னியில் இருந்தாலும் ஒரு அவதாரம் பண்ணி வச்சிருக்கேன், சாதாரணமானதான் அது. அப்போ நம்மளை மாதிரி இல்லைங்கிறத முதலே தெரிஞ்சுக்கணும், நம்மளை மாதிரி இல்லைங்கிறத தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஆழ்வார்கள்லாம் நித்தியசூரியனுடைய அவதாரம் ஆனபடினால அவர்கள்லாம் நம்மளை மாதிரி இல்லை, நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அவர்கள்லாம் அதை வச்சுன்னு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவளுடைய பிரபாவத்தை வச்சு பார்த்தா அப்போ சாஸ்திரமும் நமக்கு புரியும். தர்மசாஸ்திரத்தை அவள் மீறலை, ஆழ்வார்கள் எங்கேயுமே தர்மசாஸ்திரத்தை மீறி நடக்கலை, அவளும் தர்மசாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான் நடந்திருக்காங்கிறது அப்படி பார்த்தா நன்னா புரியும். ஆனால் நம்மாழ்வாருடைய மகாத்மத்தை நன்னா பாருங்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறார். நதி பேதம், அதாவது நமஸ்கார பேதங்கள் எத்தனை பேதம்னு அப்படியே கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறையா இருக்கு, தேசியம் நிறையா சொல்லியிருக்கேன். வகுலாபரணாச்சாரிய பாவ அநேக விரோதா, நம்மாழ்வார் ஆச்சாரியர் ஆவதில் இருக்கக்கூடிய விரோதத்தை எல்லாம் சமணம் பண்ணவர் என்ன இருக்கும், அதில் ஒன்று தான் இது. இன்னொன்று நம்மாழ்வாருடைய காலம் வேற, நாதமுடைய காலமே வேற, இவர் அவருக்கு எப்படி ஆச்சாரியனா, எத்தனையோ வருஷம் வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேருக்கும், எல்லாம் ஒரு 3000-4000 வருஷம் வித்தியாசம் உண்டு. இவர் எப்படி ஆச்சாரியர் ஆனார்னு ஒரு கேள்வி வரும், அதுக்கும் சமாதானம் சொல்லியிருக்கேன். என்ன கேட்டால் யோகத்தில் உபதேசம் இருக்கும், நாதமுனிகள் யோகம் பண்ணச்ச இந்த யோகத்தில் வந்து நம்மாழ்வார் வந்து உபதேசம் பண்ணியிருக்கேன் மொத்தத்தையுமே. நாதமுனிகள் யோகம் பண்ணுறவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எல்லா வேதாந்த அர்த்தங்களையும் திருவாய்மொழியும் அருளி செயல் மொத்தத்தையும் நம்மாழ்வார் வந்து நாதமுனிகளுக்கு யோகத்தில் உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறது. அதே மாதிரி மதுரகவிகள், மதுரகவிகள் நம்மாழ்வாருடைய சிஷ்யர், மதுரகவிகள் பிராமணர், அவர் எப்படி சிஷ்யர் ஆனார்ங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் பதில். இதெல்லாம் முதல்ல இப்படி முதல்ல இந்த கேள்வியை பார்த்து மகாபாரத்தில் பார்த்தோன்னா தர்மவியாதா துலா அதுக்கு விதுரஹான்னு நிறையா சொல்கிறார். தர்மவியாதனு உத்தரந்தார், துலாதனு உத்தரந்தார், இவெல்லாம் ஆச்சாரியாளர் இருந்திருக்கா, இவெல்லாம் சாதா, இவெல்லாம் பிராமணாலே கடை, பிராமண கடையை மாத்திரல, அதெல்லாம் கசாப்பு கடை வச்சுட்டு இருந்தவர். துலாதாரங்கிற வியாபாரி, தர்மவியாதர் அப்படிங்கிறவர் கசாப்பு கடை வச்சுட்டு இருந்தவர். இவளை பற்றியெல்லாம் மகாபாரதம் எடுத்து சொல்கிறது, இன்னும் இவளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் சொல்கிறது. இதெல்லாம் ஞானம்ங்கிறது சில சந்தர்ப்பங்களில் ஞானங்கிறது இன்னொருத்தர்கிட்டே கேட்டு வாங்க வேண்டி வரும், அப்போ அதெல்லாம் தோஷம் இல்லைங்கிறார். ஞானத்தை வாங்கிக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர அது அவர் எப்படி அப்படின்னு பார்க்க முடியாது, வேறு வழி இல்லை. நான் அப்போ அவர்கிட்ட தான் ஞானம் வாங்கணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் அவர்கிட்டேருந்து ஞானத்தை வாங்கிக்க வேண்டியது நியாயம்தான் அப்படிங்கிற சாஸ்திரமும் இருக்குது. அதனால் இதில் நிறைய விஷயம் சொல்கிறார், சாஸ்திரங்களையெல்லாம் சொல்லி இன்னும் மகாபாரதம் சொன்ன ரகசியங்களை எல்லாம் சொல்லி நம்மாழ்வாருடைய பெருமைகள்லாம் சொல்லி இந்த கிரந்தத்தில் மாத்திரம் இல்லை, இன்னும் பல கிரந்தங்கள் சத்ததோஷம் முதலான கிரந்தங்கள்லாம் கூட இந்த விஷயத்தை நிர்தாரணம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். அதை வச்சுட்டு அநேக விரோதா, இதில் வரக்கூடிய விரோதங்களை எல்லாம் சமணம் பண்ணவர் அப்படின்னு தேசிகனுக்கு அடுத்த திருநாமம். பகுலா பரணாச்சாரிய பாவா அநேக விரோதா அத்தியக்ஷாகமசூக்தி நிர்ணீத ஜெகதீஸ்வரா அப்படின்னு 519வது திருநாமம் அடுத்த காலக்ஷேபத்தில். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.